கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையிலேயும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஆராதனை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளே நாம் பிரவேசிக்கப் போகிறோம். இந்த ஆராதனையை தொடங்கும்போது கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே பாரப்படுத்தின ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ரூத்தின் புத்தகம் 2:12. போவாஸ் ரூத் இடத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார். வினோத் வாசியுங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு பல்வேறு பின்னணியிலிருந்து, பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. உங்கள் செய்கத்தக்கதான பலன் உங்களுக்கு உண்டு. ஹலே லூயா. நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். இந்த காலை ஆராதனைக்காக கர்த்தாவே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனில் தேவனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாமாய் இருக்கிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, போதக பிதாவே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்யா. உம்முடைய பிள்ளைகளுடைய செய்கைக்கு தக்கதான பலனை அவர்களுக்கு கட்டளெடுக்கிற தேவனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்மாலே நிறைவான பலன் கிடைக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்டோருக்கு நல்ல செய்தியை வைத்திருக்கிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நொறுங்கொண்ட இருதயங்களை ஆண்டவரே காயம் கட்டுகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சியோனில் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை தருகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உம்முடைய பிள்ளைகளுக்கு துதியின் உடையை கொடுக்கிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கசந்த மாறாவை மதுரம் ஆக்குகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணுகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா கோணலானவர்களை செவ்வை ஆக்குகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன் செல்லுகிற தேவனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகளை அகற்றுகிற தல கர்த்தரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநாதே தேவனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேற்ற வாழனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எலியோ நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏல் எலியோ நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான தேவனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏலோகியம் எல்லா மாணவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்தீரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்தீரே.
நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறையா. சாவிலிருந்து சாவாமைக்கு எங்களை அழைத்திருக்கிறீரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உமை ஸ்தோத்திரிக்கிறையா. மரணத்தின் நிழலில் இருந்தவர்களுக்கு பெரிய வெளிச்சம் தந்தவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, உம்முடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மாலே நிறைவான பல நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் இந்த ஆராதனையை நமக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக அருமையான சகோதர நீலமேகம் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். பிரைஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீ இந்த ஓய்வு நாளை கூட ஆண்டவரே உமது கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற ஆண்டவரே செய்தியை கூட உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி ஆண்டவரே உமது மகிமையை வெளிப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் ஆசீர்வதி ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்கிற செய்தியை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே அப்பா வாய்த்தம் பண்ணுகிற போதகரை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரே ஆசீர்வதியும் ஒரே பலப்படுத்தும். ஆண்டவரே, நல்ல ஆயுசு நாட்களை கூட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ராஜா, பாடல் ஆராதனையை ஒழுங்கு செய்கிற பாஸ்டர்மாவை கூட ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தகப்பனே. அவர்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தினாலே நிரப்புங்க ராஜா தகப்பனே. இந்த செய்தி ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே இது போய் சேரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமது கிருபை ஒவ்வொரு மேலும் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் 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 ராஜா. அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே எங்கள் சபை கூடி வருதல் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இந்த செய்தியை கேட்க செய்த உமது கிருபை இரக்கத்திற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தொடர்ந்து நாம் கீத ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். நம்முடைய அருமையான பாஸ்டர்மா தொடர்ந்து நம்மை கீத ஆராதனையிலே நடத்துவார்கள். விடுதலையோடு கூட நீங்களும் இணைந்து கரங்களை தட்டி பாடி பிரியமானவர் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எங்கே அவரை துதிக்கிறோமோ அந்த மத்தியில் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆமேன். தொடர்ந்து கீத ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேளையிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தரை உயர்த்தும்படியாய், அவருடைய நாமம் இன்னுமாய் ஹல்லேலூயா நம் மத்தியிலேயும் இந்த பூமியிலேயும் நம்முடைய தேசத்திலேயும் இன்னும் மகிமைப்படும்படியாய் இந்த வேளையிலே நாம் கர்த்தரை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாய் நம் பாடல்கள் கர்த்தரை உயர்த்தி பாடுகிற பாடல்கள் தேவநாமத்துக்கு மகிமையை உண்டாக்கட்டும். முழுவதும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஹல்லேலூயா அவரை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கொள்வோமாக என்று இருக்கிறது. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா, நாம் அவர் மேய்ச்சலின் நாடுகளாயிருக்கிறோம். இந்த வழி பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மேல் நிறைவாய் தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வழியிலையும் கர்த்தருடைய நன்மைகளை எண்ணி எண்ணி நாம் பாட ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது. இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் அருமையான பாடல், இரக்கம் நிறைந்தவரே என் இயேசுராஜனே, எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவர், எத்தனையோ நன்மைகளை எண்ணுக்கு அடங்காத நன்மைகள் நான் எண்ணி பார்க்க முடியாது. ஆண்டவரே அத்தனையாய் ஆண்டவரே எனக்கு நன்மைகளை செய்திருக்கிறீர். அத்தனை நன்மைகளையும் இந்த வேளை என் மனதில் நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். ஒவ்வொன்றாய் ஆண்டவரே எண்ணத்தக்கதான கிருபை எனக்கு தாங்க. ஆண்டவரே தேவ சமூகத்தினுடைய இருதயம் நன்றியினால நிரம்புவதா, நன்றியினால நிரம்புவதா. என்னை மீட்டு கொண்டீரே இந்த மாயமான உலகத்தில் மெய்யான தேவனை நான் அறிந்து கொள்ள
அவரை நான் பின்பற்ற கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறீரே. நன்றி என்று சொல்லி ஹாலலூயா. அவர் செய்கிற நன்மைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் பாராட்டுகிற கிருபையை நினைத்து, இரக்கத்தை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடுவோமா? இரக்கம் நிறைந்தவரே என் இயேசுராஜனே. இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே, இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே. என்னில் அதிசயங்கள், என்னில் அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. அதிசயங்கள், என்னில் அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. என்ன
உன்னை தொடர்ந்து விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். ஜீவன நாளெல்லாம் ஜீவனுள்ளே நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து. இன்னும் ஒரு முறை பாடுவோமா? ஜீவன நாளெல்லாம் ஜீவனுள்ளே நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்திடுமே. எண்ணி எண்ணி நான் பாடுவே, இரக்கம் நிறைந்த நம்முடைய தேவன் ஹாலலூயா. இரக்கம் நிறைந்தவர் ஹாலலூயா. எண்ணில்லாத அதிசயங்கள், எண்ணில்லாத அதிசயங்களை நான் கவுண்ட் பண்ண முடியாமல் நான் எண்ணி எண்ணி உம்மை துதிக்கிற ஆண்டவர் ஹாலலூயா. என்னால் எண்ணி முடிய முடியாத ஆண்டவர் ஊரி கபாஷாலூரியா ஹாலலூயா. நன்றி தகப்பனே. என் தேவன் பெரியவர் ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. தேவனே நீ பெரியவர் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. தேவீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் திவிட்டாத பாக்கியமே. ஹல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்த துதித்த அந்த துதியினால் ஹல்லேலூயா நீங்கள் நம்ம இருக்கிற இடங்கள் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்புவதாக. ஹல்லேலூயா. நமக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி ஹல்லேலூயா நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க, அந்த கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டி நெருங்கும்படியாய் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால ஹல்லேலூயா நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிகரித்து அவர் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலேயும் அந்த மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆராதனை வேளையிலேயே நாம் அந்த மகிமைக்குள்ளாக கடந்து போவோம். ஹல்லேலூயா பாடல்களை பாட பாட அந்த மகிமைக்குள்ளாக இன்னும் இன்னுமாய் கடந்து போங்க. மற்ற எல்லா விதமான எண்ணங்களையும் நம்மை விட்டு அகற்றி போட்டு நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராய் நமக்காகவே ஜீவிக்கிறவராய் நமக்காகவே பருந்து பேசுகிறவராய் இருக்கிறபடியினால ஹல்லேலூயா எல்லா பாரங்களையும் தேவன் மேலே வைத்து விட்டு இந்த வேளை முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஹல்லேலூயா இந்த நேரத்தை நாம் செலவு பண்ணுவோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சத்தியங்களை மனதில் எடுத்து பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதி, தேடி ஓடி வந்தேன், தெவிட்டாத பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். Praise God, praise God. உம்மை தேடி வந்திருக்கிறாயா? உம்முடைய கூடாரத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, பரிசுத்த சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise God. Amen.
ஆமென் ஆமென் தெய்வீக குண ஸ்துதி கிட்டி வரிச விதி தேடி ஓடிவன் ஆமென் தேடி ஓடி வந்தோம் ஆண்டவரே தெவிட்டாதவா குணாரமேசி தீடி ஓடி வந்தோ தெவிட்டாதவா கியமீ மகிமை மகிமை வாட்சிமை கல்வாரி திருப்பியவி கரிவாகம் திருரத்த வீ கல்வாரி திருப்பியவி பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா ஆமென் உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா உயிருள்ள ஹல்லேலூயா உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா மகிமை 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 மாட்சிமை மாராயேசரு மகிமை மகிமை மாட்சிமை மாராயேசரு தூபமும் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம் Thank you.
ஜீவை மாராயிரு சருகே மகிமை மகிமை மாஜிமை மாராயிரு சருகே தீபசித்த விரிவீரயனையும் உப்படுத்தீரே தீபசத்த என்னுள்ளம் பலமாக தூதி கூதி தீபசித்த இருவிரையினையும் ஒப்படைக்கிறீ தீபசத்த என்னுள்ள பலமாக தூதி கூதி புத்தழுகள் மலர்ந்ததோ மக்களை கவரும் லீலி புஷ்ப போல் களிமண்ணாய் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையில் படைக்கிறேன் ஐயா, கண்ணோக்கி பார்க்கிறேங்க. உம்முடைய சித்தம் மாத்திரம் உடைய வாழ்க்கையில் நிறைவேற தேவி சித்தம் நிறைவேற ஒப்படைக்கிறேன் என்று பாடின ஐயா. குயனுடைய கரத்தில் இப்பொழுது ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஹாலேலூயா பாடுவோமா? குயவரே குயவரே படைப்பு காரணரே கண்ணோக்கி பார்த்திடுவே குயவரே படைப்பு காரணரே களிமண்ணாரே என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே ரோமயாரே பார்த்திரம் குயவரே குயவரே
கண்ணோக்கி பார்த்திடுமே ஏரோமையாரே பாத்திடுமா. நான் விரும்பியான பாத்திராண்டவரே, என்ன வருது கல்லாம ஹாலலூயா நிரம்பி வழியும் பாத்திரமாய் நீரனை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. ஆமேன், ஹாலலூயா. மகிமைக்காய் வந்திடு
குறித்த அவர் தாமதிக்கிறதில்லை. புண்ணியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறது கர்த்தாவே, எங்களை உம்மை போல மாற்றுகிற தேவன் துரிதமாய் வந்து எங்களை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரே தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீரே எங்களுக்காய் பரிந்து பேசி எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்மை போல எங்களை மாற்றி உம்முடைய மகிமையிலே சேர்த்துக் கொள்ளுகிற அந்த மகாபிரி திட்டத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு சொன்னா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை யார் கூட்ட முடியும்? கர்த்தர் அருமையான ஒரு ஹல்லேலூயா, ஒரு புத்திமதியை, ஒரு தெளிவை நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்பொழுதும் அருமையான பாடல், Cast your burden onto Jesus, for he cares for you. பேதுரு அப்போஸ்தலன் அதையே சொல்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் யெகோவா இறையவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு தேவையெல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய நிலைமையை அறிந்த தேவன், உங்களுக்காக அவர் ஹல்லேலூயா உங்கள் யுத்தங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். யெகோவா சபோத்தாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் யுத்தங்களெல்லாம் உங்களுக்காக நடத்துகிற தேவன். அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாமல் ஹல்லேலூயா கர்த்தருடைய கரங்களில், அந்த எல்ஷடாயுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹீ இஸ் எல்ஷடாய். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் மீது தம்முடைய கண்களை வைத்து உங்களை கருத்தாய் விசாரிப்பவர். இன்ப இயேசுவின் மீது உங்கள் பாரத்தையெல்லாம் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற வேளையிலேயே ஹல்லேலூயா அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலேயே உங்களுடைய காரியத்தை எல்லாவற்றையும் குறித்து ஹல்லேலூயா கரிசனை உள்ள தேவன் உங்களுக்கு உண்டு, ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களை குறித்து, தனிப்பட்ட விதத்தில் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் அருமையான பிள்ளையை உன்னை பார்த்து சொல்லுகிறேன், ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார், உன்னுடைய பாரத்தை அறிந்திருக்கிறார், உன்னுடைய தோல்விகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் ரத்த சிந்தினார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா பாரங்களையும் கர்த்தர் மேலே வைத்து விடுவோம்மா. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். காஸ்ட் யுவர் பர்டன் ஆன் டு ஜீசஸ், ஃபார் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. அவர் நீ விசாரிக்கிறார். ஹல்லேலூயா.
இயேசுவை ஹல்லேலூயா உயர்த்துங்க. உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைக்கிறது மாத்திரம் அல்ல, என் தேவன் சர்வ வல்லவர், உயர்த்துங்க ஹல்லேலூயா. என் இயேசுவால எல்லாம் கூடும், உயர்த்துங்க ஹல்லேலூயா. சாத்தானை துர்க்கடிங்க ஹல்லேலூயா, கால்கழ மிதிங்க. ஆமென். படுவோமா? ஹல்லேலூயா. Cast your burden onto Jesus, for He cares for you. Cast your burden, cast your burden onto Jesus, for He cares for you. Again. Cast your burden onto Jesus, for He cares for you. Cast your burden onto Jesus, for He cares. Hallelujah. Cast your burden onto Jesus, for He cares for you. Cast your burden onto Jesus, for He cares for you. Higher, higher, lift up Jesus, higher, higher. Higher, higher, lift up Jesus, higher, higher. Higher, higher, lift up Jesus, higher, higher. Lift up Jesus higher, higher. Lower, 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 say that lower, lower. 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 Cast your burden onto Jesus, for He cares for you. Cast your burden onto Jesus, for He cares. உங்கள் மீது கண்கள் வைத்து, உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமீட்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது, உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமிட்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். பின்னதிரே உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள். பின்னதிரே உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள். தூக்கடித்து காலடியில் கீழ்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானை வீழ்த்திடுங்கள். தூக்கடித்து காலடியில் கீழ்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானை வீழ்த்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமிட்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமிட்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடு. ஆர்ப்பரித்து, ஆர்ப்பரித்து விண்ணிலே உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணிலே உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள். தூக்கடித்து காலடியில் கீழ்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானை வீழ்த்திடுங்கள். தூக்கடித்து காலடியில் கீழ்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானை வீழ்த்திடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஹல்லேலூயா கவலைகள் எல்லாம் ஒரு மேல வைத்திருங்க. ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்துங்க, இயேசுவை உயர்த்துங்க. தேவனால் எல்லாம் கூடும். சாத்தானே, உன்னுடைய ஆலோசனை ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. ஹல்லேலூயா. நான் தேவனிடத்திலேயே முற்றிலுமாய் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்க மட்டுமாக, தேவ சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்திருக்க மட்டுமாய், கர்த்தர் மாத்திரனுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர். என்னை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிற, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற ப்ளூ பிரிண்ட் படியே அவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சத்ருவுக்கு ஜெயம் கிடையாது கர்த்தர். கர்த்தர் ஹல்லேலூயா. சத்ருவுக்கு ஜெயத்தை கர்த்தர் தரவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கரங்களில், அவருடைய கரங்களில்
அருமையான தேவ பிள்ளையே நீ பாதுகாப்பாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே நீ பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் ஹாலேலூயா ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்துகிறது இல்லை. நன்றி ஹாலேலூயா நன்றி நன்றி நன்றி. இந்தவளைய கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு அருமையான பாடலை பாடுவோமா? பிளஸ்ஸிங் அண்ட் ஆனர் க்ளோரி அண்ட் பவர் ஹாலேலூயா. மகிமை உமக்கு ஆண்டவர், வல்லமை உம்முடையது ஆண்டவர். ஹாலேலூயா. பி அன் டு தி ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். நீ அநாதி தேவன், ஆதி அந்தமும் இல்லாதவர். ஹாலேலூயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, முடிவில்லாதவர். ஹாலேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு தேவன் தான் நமக்கு இருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. பிளஸ்ஸிங் அண்ட் ஆனர் க்ளோரி அண்ட் பவர் பி அன் டு தி ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். ஹாலேலூயா. துதி கன மகிமை யாவை அவருக்கு செலுத்துவோமா? ஹாலேலூயா. சகல நாவும் போற்றும் தேவன். ஆமேன். ஹாலேலூயா. உலகத்தில் கோடா கோடி ஜனம் கர்த்தருடைய நாமத்தை போற்றி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா. இன்னமும் வாக்குத்தத்தம் உண்டு. முழங்கால்கள் யாவும் முடங்கும். கர்த்தரே தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்கும். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. வாழ்த்தி பாடுவோமா? தேவநாமம் ஓங்கும்படியாய் உம் ராஜ்யம் பூமி எங்கும் ஆளுமே. துதிகள் அநாதி தேவா ஹாலேலூயா. வேறே தேவன் உமக்கு ஈடாயில்லையே. துதிகள் அநாதி தேவா ஹாலேலூயா. Every tongue in heaven and earth will declare your glory. Every knee shall bow at your throne and worship. You will be exalted, O God, and your kingdom shall not pass away. O ancient of days, your kingdom shall never pass away. Hallelujah. Anadi Devane, O ancient of days. Paduma, hallelujah. Karangale thatti deva samugatha elundirundha avare mahimaipaduthuvom. Blessing, honor, glory, power be unto the hallelujah ancient of days. Hallelujah. Amen. Blessing and honor, glory and power be unto the ancient of days. From every nation, all of creation bow before the ancient of days. Blessing and karangalai thatti paduvom. Amen. Power be unto the ancient of days. From every nation, all of creation bow before the ancient of days. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne and worship. You will be exalted, O God, and your kingdom shall not pass away. O ancient of days. Hallelujah. Amen. Your kingdom shall reign over all the earth. Praise God. Amen. Your kingdom shall reign over all the earth. Sing unto the ancient of days. For none can compare to your matchless worth. Sing unto the ancient of days. Worship, you'll be exalted, O God, and your kingdom shall not pass away, O ancient of days. Praise God. Hallelujah. To the Magimai. To the Magimai, Ganam Vallamai, Anadi Divanuki. Illadi Sabha, Sarva Srishtiyo, தேவனை பாடுவோம்
രാജ്യം എന്തും നിലയ്ക്കും ആണ്ടവരെ, നമ്മുടെ രാജ്യത്തേക്ക് മുടിവീരാജാണ്ടവരെ, ദേവനായിരുക്കുരേ നമ്മുടെ രാജ്യത്തേക്ക് മുടിവീല്ല ആണ്ടവരെ, മുടിവില്ലാതെ ആദി അന്തമില്ലാതെ ആദിയും അന്തവുമായി ഇരുക്കേ എന്ന് ചൊല്ലുകേ, ഹാലലൂയ ആൽബവും ഉമേഹവുമായി ഇരുക്കേ എന്ന് ചൊല്ലുകേ, நானே ஆல்பா நானே உமேகான சொல்லுகிறேன். ஓ ஹல்லேலூயா, மைட்டி 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 காட், எங்களை தாங்குகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்னிமயமான நம்முடைய கண்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரமயம். கர்த்தருடைய ஏழு கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை உத்தமத்தோடு ஆண்டவரை சேவிக்கிற ஜனத்துக்கு, பற்றி கொண்டிருக்கிற ஜனத்துக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய கண்கள் பூமி என்றும் உலாவிக் கொண்டிருக்கிறதையா அநாதி தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தூத்தரிக்கிறோம். எங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் ஆண்டவர், எங்களை உள்ளபடி அறிந்த ஒரு தேவனையா, எங்கள் எதிர்காலத்தை அறிந்த தேவன் ஆண்டவர, எங்களுடைய மனதின் வியாகுலங்களை அறிந்த தேவனையா, எங்கள் நெருக்கங்களை அறிந்த தேவன் ஆண்டவர், நீர் அநாதி தேவன், நீர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுவீராக. களிமண்ணாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, உம்மை போல மாற்றி எங்களுடைய மகிமையில சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல துதி ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை விடுதலையோடு ஸ்தோத்திரிப்போம். ப்ரேஸ் தி லார்ட், 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 ப்ரேஸ் தி லார்ட். இந்த வாரத்திலையும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். பிரதர் ஜோ அந்த பெயர்களை நமக்கு விளிப்பார்கள். This week's greetings. Indeed, a great pleasure and honor to have the wonderful privilege to pray for our dear brothers and sisters who are entering into New Year and also who are about to celebrate their wedding anniversaries. We have with us this week Brother Vinod Kumar, who will be celebrating his birthday on the 23rd of this month, followed by Ritika Evangeline, who will be celebrating her birthday on the 26th. I kindly request our dear pastor to pray while we join them as a church. Hallelujah. அருமையான பாப்பா ரித்திகா, அன்பு தம்பி வினோத், கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். பின்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்தி பாடலாம். அன்பின் இயேசுவே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், வினோத்துக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகனிலே உடைய தீர்மானத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றும் ஆண்டவர், ரித்திக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளை வளர வளர உமக்குள்ளாக வளர, கிருபையில் வளர, ஆவிக்குரிய பிள்ளையாய் வளர உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய பிள்ளைகளுக்கு உடைய நன்மையினால் முடிசூட்டையா, ஜீவகாலம் முழுவதும் உம்முடைய நன்மை உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவர். ஆசீர்வதிங்க ஐயா ஆண்டவரே, உம்முடைய நன்மையை நிறைவாய் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த அருமையான பிள்ளைகளை, தம்பி வினோத்தை, மகள் ரித்திகாவை கருத்திற்குள்ளாக நம்ம எல்லாரும் வாழ்த்தி பாடுவோமா? May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless you, believer. May the Lord God bless you. Bless a long life to you. Bless a long life to you. Bless a long life to you, believer. Bless a long life to you. ஒரு சில
முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள். கடந்த வாரத்தில் நான் உங்களோடு சொன்ன அறிவிப்புகள் தான், அதை சற்று உறுதிப்படுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தயவுசெய்து நன்றாய் கவனிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜஸ்ட் ஐ லவ் டு ரிமைண்ட் யூ தீஸ் கிளாட் டைடிங்ஸ், குட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் திஸ் வீக் ஆல்சோ. ஐ லவ் தட் யூ குட் லிசன் டு இட் வெரி கேர்ஃபுல்லி. கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் டிசம்பர் மாதத்தில் ஞாயிறு சபை ஆராதனையை, கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களிலே நம்முடைய சபை கூடி வருவதை தொடங்கலாம் என்று யோசிக்கிறோம், ஜபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கம்யூனிட்டி வர்ஷிப் சர்வீசஸ் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வழக்கமான சபை கூடுகை அதை ஒழுங்கு செய்யலாம் என்று நாங்கள் யோசித்திருக்கிறோம். சனிக்கிழமை மாலையில் ஒரு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை பகல் மூன்று ஆராதனைகள் என்று இப்போதைக்கு தீர்மானித்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு கேள்வி பதில் நேரம், ஒரு ஆராதனை வேத பாடம், அதை குறித்து நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆக சனிக்கிழமை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை பகல் மற்றும் ஞாயிறு மாலை, நமக்கு ஐந்து ஆராதனைகள். சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும், சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும். பிரியமானவர்களே, அதில் செய்தி ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கும். ஆங்கிலத்திலிருந்து தமிழில், ஒருவேளை தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் அந்த செய்தி பகிரப்படும். அதனால் ஆங்கிலத்தை சார்ந்த தோஸ் ஆர் டிபெண்டிங் தி இங்கிலீஷ் டிபெண்டன்ட் பீப்புள் தே கேன் அட்டன் தட் சர்வீஸ். பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை காலை 6 லிருந்து 8, 8:30 11:00 ஃப்ரம் மார்னிங் 6 to 8, 8:30 to 10:30, 11 to 1 PM 3 சர்வீசஸ். பிரியமானவர்களே, அந்த சர்வீஸ்லேயும் வழக்கமான ஆராதனை, அறிவிப்புகள், செய்தி எல்லாம் இருக்கும். சனிக்கிழமை பேசின அதே செய்தி, சபை முழுவதுக்கும் ஒரே செய்தி, 4 ஆராதனைகளிலும் ஒரே தேவ செய்தி பகிர்ந்து கொள்ளப்படும். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை 4 ஆராதனைகளிலேயும், மாலை ஆராதனை சேர்த்து 5 ஆராதனைகளிலேயும் முழுமையாக நாம் பின்பற்ற விரும்புகிறோம். பிரியமானவர்களே, அதனால் ஒவ்வொரு ஆராதனையில் நீங்கள் எந்த ஆராதனைக்கு வர விரும்புகிறீங்க? 4 ஆராதனையிலும் ஒரே செய்தி தான், 4 ஆராதனையிலும் ஒரே விதமான அறிவிப்புகள் தான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆராதனையிலையும் துதி வேளை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ஒரே செய்தி, ஒரே அறிவிப்புகள் 4 ஆராதனைகள். அந்தந்த ஆராதனைக்கு வருகிறவர்கள் புதிய ஆண்டுக்குள்ளே அந்த வாரத்தில் பிரவேசிப்பார்களானால் அந்தந்த ஆராதனையில் அவர்களுக்காக ஜபிக்கப்படும், அந்தந்த ஆராதனையில் அவர்களுக்காக ஜபிக்கப்படும். அதே போல் வேத வாசிப்பு என்றால் அந்தந்த ஆராதனைக்கு வருகளை வைத்து வேத வாசிப்பு இருக்கும். ஆனால் ஒரு ஆராதனைக்கு நம்ம குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் நம்ம வைக்க முடியும். ஒவ்வொரு ஆராதனைக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் நம்ம வைக்க முடியும். அதனால் தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இன்றைக்கு பிரதர் வினோத் நம்முடைய குவாலிட்டி ஷேரில் இந்த ப்ரிஃபரன்ஸை பற்றி போடுவார். முதல் ஆராதனை ஏ, சனிக்கிழமை 6:00 to 8:00 வரைக்கும். ரெண்டாவது ஆராதனை பி, ஞாயிற்றுக்கிழமை காலை 6:00 to 8:00 வரைக்கும். மூன்றாவது ஆராதனை சி, 8:00 to 10:30 வரைக்கும். நான்காவது ஆராதனை டி, 11:00 to 1 மணி வரைக்கும். இதில் நீங்கள் எந்த ஆராதனைக்கு வர விரும்புகிறீங்க, எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் வர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிக்கணும்.
இவன் எங்களுக்கு வந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:00 to 8:00 ஆறாதுன்னு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா உங்களுடைய முதல் தெரிவு, யுவர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது ஆராதனை பி. சரி, ஒருவேளை பி எங்களுக்கு வந்து எங்களால் அலாட் பண்ண முடியலை அப்படின்னா உங்களுடைய ரெண்டாவது தெரிவு என்ன? நாங்கள் மூணாவது ஆராதனைக்கு பரவாயில்ல வந்துடுறோம். இல்லை, எனக்கு மூன்றாவது ஆராதனை முடியாது, நான்காவது ஆராதனைக்கு வரோம். அப்போ உங்கள் முதல் தெரிவு பி, ரெண்டாவது தெரிவு டி, 10:30 to 11:00 ஒரு மணி வர. அப்போ முதல் தெரிவு, ரெண்டாவது தெரிவு, மூன்றாவது தெரிவு, இப்படி மூன்று தெரிவுகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கூடியதும் உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், உங்களுடைய முதல் தெரிவு எதுவோ அதுவே நாங்கள் உங்களுக்கு அலாட் பண்ணுவோம். அது எண்ணிக்கை கூடுதலாக இருக்குமானால் உங்களுடைய ரெண்டாவது தெரிவு அதில் உங்களுக்கு அலாட் பண்ணுவோம். கூடியதும் உங்களுடைய முதல் அல்லது ரெண்டாவது தெரிவில் உங்களுக்கு நாங்கள் அலாட் பண்ணிடுவோம். பிரியமானவர்களே, ஒரு வேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குமானால் உங்களுடைய மூன்றாவது தெரிவை நாங்கள் கன்சிடர் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு அலாட் பண்ண பிறகு இயல்பு நிலை திரும்புகிற வரைக்கும், இல்லை மாற்று அறிவிப்பு வரும் வரைக்கும் உங்களுக்காக எந்த ஆராதனை குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆராதனைக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுக்காக எந்த ஆராதனை குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆராதனைக்கு நீங்கள் வர வேண்டும். எல்லா ஆராதனையிலையும் ஒரே தேவ செய்தி தான், எல்லா ஆராதனையிலையும் ஒரே தேவ செய்தி தான். இன் எவ்ரி சர்வீஸ் த சேம் மெசேஜ், சேம் அனவுன்ஸ்மெண்ட்ஸ், எவ்ரி திங் இஸ் த சேம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆராதனையிலையும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக ஜபிக்கப்படும் ஜப விண்ணப்பங்களுக்காக ஜப விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஜபிக்கப்படும் எல்லா ஆராதனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆராதனையை தெரிவு செய்யுங்கள். குடும்பத்தில் எத்தனை பேர் வருகிறீர்கள்னு நாங்கள் அதுக்கு தக்க நாற்காலி இருக்கை ஒதுக்க வேண்டும், அதுக்கு தக்க இருக்கை ஒதுக்க வேண்டும். பிரியமல்ல, அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒரு 10-15 இருக்கைகள், புதிய ஆத்மாக்கள் வருகிறதற்காக நாங்கள் இடம் வைக்கிறோம். அதனால் நீங்கள் புதிய ஆத்மாக்களை அழைத்து கொண்டு வருவீர்கள் என்றால் முதலாவது எங்கள்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள நாற்காலி நிரம்பின பிறகு நாங்கள் மற்றவர்களை ஒரு வேளை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதனால் தயவுசெய்து புதிய ஆத்மாக்களை கூட்டி கொண்டு வருகிறவர்கள் இப்படி என் கூட ஒரு 4 வர்றாங்க அப்படிங்கிறத முதலாவது எங்களுக்கு தெரியப்படுத்த முடியாத அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலையும் முந்தி வருகிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஒரு வேளை இடம் நிரம்பிடுச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் அடுத்த ஆராதனைக்கு வாங்க என்று சொல்லி நாங்கள் திருப்பி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அதை நாங்கள் தவிர்க்க விரும்பினால் நீங்கள் எங்களோடு கூட ஒத்துழைங்க. நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட ஒத்துழைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். புதிய ஆத்மாக்கள் வருகிறவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதனால் அதற்கும் ஒரு 10-15 இருக்கைகள் ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒதுக்கப்படும். நீங்கள் புதிய ஆத்மாக்களையும் அழைத்து கொண்டு வரலாம். ஆனால் அதை முன்பே அறிவிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக அன்பான வேண்டுகோள், ஒவ்வொரு ஆராதனைக்கு வருகிறவர்களும் ஒரு 5 முன்பு வந்துவிடுங்க. 5 முன்பு வந்துவிடுங்க. அதே போல் ஆராதனை முடிந்த உடனே அந்த ஆராதனைக்கு வந்த முந்தி ஆராதனைக்கு வந்தவர்கள் தயவுசெய்து நீங்கள் வீடுகளுக்கு திரும்பி போகும்படியாக, ஜப வீட்டிலே நீங்கள் காலதாமதம் பண்ணாமல் வீடுகளுக்கு திரும்பி போகும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஆராதனைக்கு வர்றவங்களை இங்கே மீட் பண்ணலாம், இங்கே சந்தித்து பேசலாம் என்று யாரும் நிற்கக்கூடாது. ஒருவேளை நீண்ட நெடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் நம்முடைய குவாலிட்டி ஷேர் புலனத்திலே, குவாலிட்டி ஷேர் வாட்ஸ்அப்பில் இதை குறித்ததான தகவல் தெளிவாக வரும். அப்போ உங்களுடைய தெரிவு எது, நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீங்க, முதல் ஆராதனையா, ரெண்டாவது ஆராதனை, எது உங்களுடைய முன் தெரிவு, எது ரெண்டாவது தெரிவு அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இல்லைன்னா நம்முடைய அலுவலக எண் 9944222022 அந்த எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய தெரிவை சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் ஜப வீட்டிலேயே வந்து நேரில் வந்து உங்களுடைய தெரிவை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், 3 தெரிவுகள். அதனால் தயவுசெய்து ஒத்துழைங்க. நம்ம என்றைக்கு இந்த ஆராதனையை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத இன்னும் அரசாங்கம் கொடுக்குற தளர்வுகளை எல்லாம் பின்பற்றி
பிரியமானவர்கள் ஜெபித்து கொள்ளுங்க. ரெண்டாவது அலை வருகிறது என்றெல்லாம் பேசுகிறாங்க. கர்த்தர் இரக்கம் பாராட்டணும், வேறு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இரக்கம் பாராட்டி நம்மை பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை என்னும் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், ஜெபித்து கொள்ளுங்க. இன்றைக்கு தினத்தில் உங்களுக்கு இந்த அறிவிப்பு வர ஆரம்பிக்கும். குவாலிட்டி ஷேரில் வினோத் போஸ்ட் பண்ணுவாங்க. தயவுசெய்து இன்றையிலேருந்து நீங்கள் இதுக்குரிய ரிப்ளை அனுப்புங்க. ஒருவேளை இந்த அறிவிப்பு முழுமையாக புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லைன்னா பிரதர் வினோத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இதை விளக்கி சொல்லுவோம். தி இங்கிலீஷ் டிபெண்டன்ட் பீப்புள், இஃப் எனிபடி ஹஸ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் இன் தமிழ், ப்ளீஸ் காண்டாக்ட், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ ஆர் டு காண்டாக்ட் வினோத் ஆர் டு காண்டாக்ட் தி ஆஃபீஸ். விட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. வி வாண்ட் ஹேவ் திஸ் அப்ரைசல் அட் தி ஏர்லியஸ்ட். வி வாண்ட் ஹேவ் தி அப்ரைசல் அட் தி ஏர்லியஸ்ட். அதில் ஒரு சின்ன குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் எந்த டைமிங்கை முன் தெரிவு செய்கிறீர்களோ அதை உங்களுக்கு குறிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முன்னதாக அனுப்ப வேண்டும். நீங்கள் முன்னதாக உங்களுடைய தெரிவை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்துடும். அதனால் தயவுசெய்து ஒத்துழையுங்கள். எல்லா விசுவாசிகளும் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். புதிய ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருவர்கள் கூடியது எங்களுக்கு முன்னதாக அறிவிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இடம் நிரம்பிவிட்டால் தயவுசெய்து இந்த ஆராதனைக்கு வேண்டாம், அடுத்த ஆராதனைக்கு வாங்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்குது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ரொம்ப எளிமையான ஒரு செய்தி, மிக எளிமையான நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எ மெசேஜ் ஃபார் அவர் ப்ராக்டிக்கல் லிவிங். நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான மிக எளிமையான ஒரு செய்தி. ஆனால் அந்த செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு சொன்னால் மிகையாகாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு த மோஸ்ட் சேலஞ்சிங் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சவாலாக இருந்துச்சு ஆயத்தப்படுத்த. கர்த்தர் அப்படி நெருக்கி ஏவி இந்த ஆசீர்வாதமான செய்தியை தந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை புலனத்தில் பார்த்துருப்பீங்க, ஜீவப்பாதை மரணப்பாதை, பாத் ஆஃப் லைஃப், பாத் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான செய்தி. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம், அதை தான் நம்ம படிக்க போகிறோம். வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு மெடிடேட் வேர்ட் பை வேர்ட் ப்ரோவெப்ஸ் சாப்டர் டூ. நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரத்தை வசன வசனமாக படிக்க போகிறோம். அந்த தேவ செய்திக்குள்ளாக, பாத் ஆஃப் லைஃப், பாத் ஆஃப் டெத் என்ற தேவ செய்திக்குள்ளாக கடந்து போக முன்பாக அந்த முழு அதிகாரத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. Proverbs chapter 2, please turn your Bible to Proverbs chapter 2. Okay. Now when you are ready with your Bible, we'll have the reading. Our brothers, sisters, boys and girls will help us. We'll have a reading of Proverbs chapter 2. நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். Verses 1 and 2. My son, if thou wilt receive my words and hide my commandments with thee, so that thou incline thine ear unto wisdom and applying thine heart to understanding. 1-2 வசனங்கள். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. 3-5. If thou criest after knowledge and liftest up thy voice for understanding, if thou seekest her as silver and searchest for her as for its treasures, then shalt thou understand the fear of the Lord and find the knowledge of God. வசனங்கள் 3-5 வரை. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். Verses 6-8. For the Lord giveth wisdom, out of his mouth cometh knowledge and understanding. He layeth up sound wisdom for the righteous. He is a buckler to them that walk uprightly. He keepeth the path of judgment and preserveth the way of his saints. வசனங்கள் 6-8 வரை. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும்,
அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். Verses 9-12. Then shalt thou understand righteousness and judgment and equity, yea, every good path. When wisdom entered into thine heart, and knowledge is pleasant unto thy soul, discretion shall preserve thee, understanding shall keep thee, to deliver thee from the way of the evil man, from the man that speaketh forward things. 9-12 வரை அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் தானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தை பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும். From verses 13-17, who leave the paths of uprightness to walk in the ways of darkness, who rejoice to do evil and delight in the frowardness of the wicked, whose ways are crooked and they froward in their paths, to deliver thee from the strange woman, even from the stranger which flattereth with her words, which forsaketh the guide of her youth and forgetteth the covenant of her God. வசனங்கள் 13-17 வரை அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் கலி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். தன் இள வயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். Verses 18 and 19. For her house inclined unto death, and her paths unto the dead, none that go unto her return again, neither take they hold of the paths of life. வசனங்கள் 18-19. அவளுடைய வீடு மரணத்திற்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புவதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேர்வதும் இல்லை. Verses 20-22. That thou mayest walk in the way of good men and keep the path of the righteous. For the upright shall dwell in the land and the perfect shall remain in it. But the wicked shall be cut off from the earth and the transgressors shall be rooted out of it. வசனங்கள் 20-22 வரை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலம் ஆவார்கள். தேவ செய்திக்குள்ளே நான் போவதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் இணைந்து ஜபத்தோடு கூட வசனம் தியானிக்கையில் அந்த பாடலை பாடுவோம். தியானிக்கில் அனுதினம் நீ பணிந்திடுவாய்.
Amen. Amen. Thank you very much. God bless you. Vinod. As I told you earlier, the caption for this morning meditation is Path of Life, Path of Death. நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போல இந்த காலை தியானம் காலை செய்துக்குண்டான தலைப்பு ஜீவ பாதை மரண பாதை. We shall go to Psalm 23 verse 3. சங்கீதம் 23 மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். He restoreth my soul. He leadeth me in the paths of righteousness for his name's sake. அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Allow to draw your attention to the plurality paths. அந்த பாதையினுடைய பன்மையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். It is not one path. ஒரு பாதை என்றாலும் many paths. அநேக பாதைகள். In the paths of righteousness. நீதியின் பாதைகள். The other day when I was reading the scriptures in Proverbs chapter 2, I was able to see this word path again and again. கடந்த நாட்களிலே நான் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பாதை என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருவதை நான் உன்னிப்பாய் கவனித்தேன். In that one chapter, அந்த ஒரு அதிகாரத்திலேயே the word path appears 7 times and the word way appears 5 times. பாதை என்கிற வார்த்தை மாத்திரமே ஆங்கிலத்தில் 7 முறை வருகிறது, வழி என்கிற வார்த்தை 5 முறை வருகிறது. In Tamil, that word பாதை comes 5 times. தமிழ் வேதாகமத்திலே பாதை என்கிற வார்த்தை 5 முறையும் and the word வழி comes 5 times. வழி என்கிற வார்த்தை 5 முறையும் and 2 more times the word நெறி is coming. 2 முறை மெறி என்கிற வார்த்தை என்று வருகிறது. But these words have interchanged in this passage. ஆனாலும் இந்த வாக்கியங்கள் எல்லாம் முன்னும் பின்னுமாக இந்த these words இந்த வார்த்தைகளானது மாறி மாறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். Path may be translated as பாதை or வழி. பாதை என்கிற ஆங்கில வார்த்தை பாதை என்றும் அல்லது தமிழிலே வழி என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. The word way in English might have been translated as பாதை or வழி or நெறி. ஆங்கிலத்திலே வே என்கிற வார்த்தை தமிழிலே பாதை என்றும் வழி என்றும் நெறி என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. In other words, இன்னொரு விதத்திலே சொன்னால் we can say this word path or way appears 12 times. இன்னொரு விதத்திலே சொல்ல போனார் இந்த பாதை வழி நெறி என்கிற ஒட்டுமொத்தமா இந்த வார்த்தைகள் எல்லாம் 12 முறை வருகிறதை பார்க்கிறோம். In Hebrew, எபிரேயத்திலே a word orak, O-R-A-C-H, orak. ஒராக் என்கின்ற எபிரேய வார்த்தை இட் அப்பியர்ஸ் 5 டைம்ஸ் 5 முறை வருகிறது. மகால் M-A-G-A-L மகால் அப்பியர்ஸ் 4 டைம்ஸ் மகால் என்கிற எபிரேய வார்த்தை 4 முறை வருகிறது. அண்ட் தி ஹீப்ரூ வேர்ட் டெரக் D-E-R-E-K டெரக் கம்ஸ் 3 டைம்ஸ் இன் திஸ் ஒன் சாப்டர். இந்த ஒரு அதிகாரத்திலே எபிரேய வார்த்தையான டெரக் 5 முறை வருகிறது. சோ ஆல் டுகெதர் தட்ஸ் ஆல்சோ 12 டைம்ஸ். அதை கூட்டி பார்த்தோமானால் அதுவும் 12 முறை. ஓரக் 5 டைம்ஸ் ஓரக் என்ற வார்த்தை 5 முறை. மகால் 4 டைம்ஸ் மகால் 4 முறை. அண்ட் டெரக் 3 டைம்ஸ் டெரக் என்கிற வார்த்தை 3 முறை வருகிறது. ஓரக் மீன்ஸ் ஓரக் என்றால் வெல் ட்ராடன் ரோட் நன்றாக நடந்த ஒரு பாதை. வெல் ட்ராடன் ரோட் நடந்த ஒரு பாதை. அண்ட் மகால் மீன்ஸ் மகால் என்றால் எ ட்ராக் அது ஒரு தடம். A track. ஒரு தடத்தை காண்பிக்கிறது. And direct. Direct என்றால் road. அது ஒரு சாலை. So all mean one and the same. இவைகள் மூன்றுமே ஒரே பொருளை கொடுக்கிறது. So we can just take that word பாதை. பொதுவாக பாதை என்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். The Tamil word பாதை. தமிழ் வார்த்தை பாதை. It's very powerful. வல்லமையான வார்த்தையாக இருக்கிறது. From that பாதை only we get that English word path. தமிழ் வார்த்தையான பாதையிலிருந்து தான் ஆங்கில பதமான பாதே உண்டாயிருக்கிறது. The root word for path is the Tamil word பாதை. ஆங்கில வார்த்தையான path என்கிற வார்த்தைக்கு அடிவேர் வார்த்தையே தமிழில் உள்ள பாதை தான். So we take the word path. ஆகையால் நம் path என்கிற ஆங்கிலத்தில் What is பாதை?
பாதை என்றால் என்ன? பாதம் பட்டு உருவாகிற தடத்துக்கு பேர் பாதை. நம்முடைய பாதம் பட்டு உருவாகும் தடம் தான் பாதை என்று அழைக்கப்படுகிறது. Many have gone before us in that way. அந்த வழியிலே அநேகர் இதற்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள். Many have passed by that way. அநேகர் அந்த வழியாக கடந்து சென்றிருக்கிறார்கள். Because they walked by that way. அந்த வழியாக அவர்கள் நடந்து சென்றதினால். Because they have பாதம் பட்டபடியினாலே அவர்களுடைய பாதம் பட்டதினாலேயே அந்த வழியிலே ஒரு பாதை உண்டாயிற்று. அந்த வழியிலே ஒரு பாதை உண்டாயிருக்கிறது. In English we call that a path. ஆங்கிலத்தில் அது பாத் என்று அழைக்கிறோம். In some places they call path and way together pathway. சில இடங்களிலே இந்த ரெண்டு வார்த்தை பாத் வே என்று என்றும் இணைத்து பாத்வே என்றும் சொல்லுவதுண்டு. And if you read Proverbs chapter 2 நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் I don't know how many times I read that chapter in the past week. கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை முறை இந்த அதிகாரத்தை வாசித்திருப்பேன் என்று என்னால் சொல்ல முடியாது. It was really very challenging, very interesting. அது சுவாரஸ்யமான ஒன்றாக இருந்தது, சவால் விடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருந்தது. In chapter 8 எட்டாம் அதிகாரத்திலே number 1 முதலாவது keep at the paths of judgment. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து. Number 2 இரண்டாவது preserve the way of his saints. தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். Preserve காப்பாற்றுகிறார். The literal meaning is keeping a verge and keeping it வேலி அமைத்து காப்பாற்றுகிறார். எழுத்தின்படியான பொருள் என்னவென்றால் வேலி அமைத்து அல்லது வேலி அடைத்து அதை பாதுகாக்கிறார். In verse 3 மூன்றாம் வசனத்தில் number 3 மூன்றாவது shall thou understand every good path. ஒவ்வொரு நல்ல வழியும் நீ புரிந்து கொள்ளுவாயா? Verse 12 பனிரெண்டாம் வசனம் the fourth time நான்காவது way of the evil men துன்மார்க்கனுடைய வழி way of the evil men துன்மார்க்கனுடைய வழி and the fifth and the sixth appearances in verse 13 ஐந்தாவது ஆறாவது முறை 13 வசனத்தில் அதை பார்க்கிறோம். The path of uprightness நீதி நெறிகள் the ways of darkness அந்தகார வழிகள் verse 15 பதினைந்தாம் வசனம் the seventh point ஏழாவது குறிப்பு crooked ways மாறுபாடான பாதைகள் forward paths கோணலான வழிகள் verse 18 பதினெட்டாவது வசனம் path of death மரணத்துக்கு போகிற பாதை a path of the dead people அல்லது மரித்தோரின் பாதை In verse 19 பத்தொன்பதாவது வசனம் path of life ஜீவ பாதை verse 20 இருபதாம் வசனம் that's the 11th point அதுதான் பதினோராவது குறிப்பு way of good men நீதிமான்களின் பாதை நல்லவர்களின் வழி அல்லது நல்லவர்களின் வழி way of good men நல்லவர்களின் வழி and the 12th time பன்னிரண்டாவது முறை is again in verse 20 அதே இருபதாவது வசனத்திலே பார்க்கிறோம் paths of the righteous நீதிமான்களின் பாதை all together there are 12 appearances either the word path or way இவைகளெல்லாம் நாம் கூட்டி பார்ப்போமானால் 12 முறையாவது பாதை நெறி வழி என்கிற வார்த்தைகள் எல்லாம் வருகிறதை பார்க்கிறோம் in all these 12 things இந்த 12 முறையும் we can put it in two இதை இரண்டாக பிரிக்கலாம் path to life or path to death இதை ஜீவ பாதை என்றும் மரண பாதை என்றும் இரு வேறு பாதைகளாக பிரிக்கலாம் either you are in the path to life or you are in the path to death ஒன்று நீங்கள் போகிற பாதை ஜீவ பாதையா இருக்கும் அல்லது நீங்கள் போகிற பாதை மரணத்திற்கு நேரே அழைத்து செல்கிற பாதை there is no way media இதற்கிடையே ஒரு வேற எந்த பாதையும் இல்லை whatever you may be doing நீங்கள் எதை செய்தாலும் சரி the highway either you are going to you are in the path of life ஆர் யூ ஆர் இன் தி பாத் ஆஃப் டெத் நீங்கள் போகிற அந்த நெடுஞ்சாலையானது ஒன்று ஜீவ பாதையாக இருக்கும் அல்லது மரண பாதையாக இருக்கும் இன் வெர்சஸ் 18 அண்ட் 19 18 19 வசனங்களிலே we see these two things together இதை நாம் இணைந்து பார்க்கிறோம் for her house inclineth unto death and her paths unto the dead அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது That path will take you only to the dead people. அந்த பாதையிலே நீங்கள் செல்வீர்களானால் அது மரித்தோரின் பாதைக்கு தான் போய் சேருவீர்கள். Path of death. மரண பாதை. None that go unto her return again. Neither take they hold
of the paths of life avalidathil pogiravargalil oruvarum thirumbugiradillai jeeva paadhigalil vandu seerugiradum illai if you have taken the path of death never you can come to the path of life oru velai marana paadhai neengal therindeduthirpeergal aanal ungalal thirumba jeeva paadhavikku varave mudiyadhu you can never return to the path of life thirumba jeeva paadhaikku thirumba mudiyadhu if you hold to the path of death நீங்கள் மரண பாதை பிடித்துக் கொள்வீர்களானால் you cannot come to the path of life உங்களால் ஜீவ பாதைக்கு திரும்ப வர முடியாது the only the final thing is only these two அதன் கடைத் தொகை இந்த இரண்டு மட்டுமே either it is to life or it is to death ஒன்று ஜீவனுக்கு நேரே அல்லது மரணத்திற்கு நேரே so this morning we are going to have an exegetical study on proverbs chapter 2 இந்த காலை வேளையிலே நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வசன வாரியாய் ஒவ்வொரு வசனமாய் விளக்கத்துடன் வாசிக்க போகிறோம் when I was going through the chapter இந்த அதிகாரத்தை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது just I divided the chapter into 5 points இந்த முழு அதிகாரத்தை 5 குறிப்புகளாக நான் வகுத்தேன் number 1 முதலாவது verse 5 ஐந்தாம் வசனம் the promise வாக்குத்தத்தம் the promise வாக்குத்தத்தம் Number 2 இரண்டாவது verses 1 to 4 ஒன்றில் இருந்து நான்காம் வசனம் the prerequisites அடிப்படை தேவைகள் the prerequisites to inherit that promise அந்த வாக்குத்தத்தத்தை நாம் கண்டடைய நமக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் from verse 6 to 9 ஆறில் இருந்து 9 வசனம் the privileges நமக்கு கிடைக்கும் சலாக்கியங்கள் because of that promise அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய் what are the privileges we can enjoy நாம் அனுபவிக்க கூடிய சலாக்கியங்கள் and verse 12 12வது வசனம் probably the crux of all those privileges அந்த சலாக்கியங்களினுடைய நடு மையம் என்று சொல்லலாம் I call that the pearl அதை முத்து என்று அழைப்பேன் the pearl முத்து And verses 21 and 22 21 22ஆம் வசனம் the pronouncement அதனுடைய அறிக்கை தீர்ப்பு அதனுடைய தீர்ப்பு the final pronouncement கடைசி தீர்ப்பு so there's a promise வாக்குத்தத்தம் இருக்கிறது and a few prerequisites சில தேவை அடிப்படை தேவைகள் அதை சுதந்திரம் and the privileges we can enjoy நாம் அனுபவிக்க கூடிய சலாக்கியங்கள் and the pearl of those privileges அந்த சலாக்கியங்களின் முத்து and the final pronouncement கடைசி தீர்ப்பு so when we get into this chapter you'll understand இந்த வேத இந்த அதிகாரத்திற்குள்ளே நாம் நுழையும் போது இதை நன்றாக புரிந்து கொள்வோம் verse 5 ஐந்தாம் வசனம் verse 5 ஐந்தாவது வசனம் then shall thou understand the fear of the lord and find the knowledge of god அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் sometime back சில நாட்களுக்கு in an open forum a question came ஒரு கேள்வி பதில் வேளையிலே ஒரு கேள்வி வந்தது what is the fear of god கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன what is the fear of god கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன here it is said இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது then shall you understand எப்பொழுது அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய் you shall understand நீ உணர்ந்து கொள்வாய் that's the promise அதுதான் வாக்குத்தத்தம் the lord will give you an understanding கர்த்தர் உனக்கு ஒரு உணர்வை கொடுப்பார் you will understand what is the fear of the lord கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் and surely மெய்யாகவே if you fulfill these prerequisites அடிப்படை தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது you will find the knowledge of god தேவனை குறித்த அறிவை பெற்றுக்கொள்வாய் you will find the knowledge of god தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்வாய் my dear brother my dear sister எனக்கன்பான சகோதரனே சகோதரி so what shall we do to have the understanding of the fear of the lord and to have the knowledge of god தேவனை அறியும் அறிவை கண்டடையவும் கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணரவும் நாம் என்ன செய்ய வேண்டும் so we must have four sets of prerequisites நமக்கு நான்கு ஜோடிகள் அடிப்படை தேவைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன from verse 1 ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் my son if thou will receive my words and hide my commandments with thee so that thou incline thine ear unto wisdom and apply thine heart to understanding yea if thou criest after knowledge and liftest up thy voice for understanding if thou seekest her as silver and searchest for her as for hid treasures
Then shall thou understand the fear of the Lord and find the knowledge of God. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். Here we have got four sets of prerequisites. Inge sila adippadi thevigalai paarkirom. Are eight prerequisites. Alladhu naangu jodigala irukkakoodiya ettu. Number 1. Mudhalavathu. In verse 1. Mudhalavathu. Mudhalavathu vasanathil. My son, if thou wilt receive my words and hide my commandments with thee. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. So verse 1, my son, if thou wilt receive my words and hide my commandments with thee. தமிழிலே இரண்டாவது வசனமாக அமைகிறது, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. Number 1. முதலாவது குறிப்பு, Receive the words of good counsel. நல் ஆலோசனையின் வார்த்தைகளை பெற்றுக்கொள். Receive the word of the Bible. வேத வாக்கியங்களை வசனங்களை பெற்றுக்கொள். Receive what your guide tells you. உன்னை வழி நடத்துகிறவர்கள் சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். If they fear the Lord. அவர்கள் கர்த்தரை பயப்படுகிறார்கள். If they fear the Lord, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் என்றால், you receive those words. அந்த வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள். Don't reject those words. அந்த வார்த்தைகளை புறக்கணியாதே. So number 1, you should receive those words. முதலாவது அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Number 2, இரண்டாவது, keep my commandments with you. என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. These are the commandments of wisdom. இதுதான் ஞானத்தை குறித்ததான கட்டளைகள். Are the commandments of God. அல்லது தேவனுடைய கட்டளைகள். Do this, don't do that. இதை செய், இதை செய்யாதே. You can do this, you should not do this. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. Keep it with you. அதை நீ பத்திரப்படுத்து. Like a big treasure, keep it with you. ஒரு பெரிய பொக்கிஷத்தை போல அதை பத்திரப்படுத்தி. Don't treat it lightly. அதை அசட்டை பண்ணாதே. So number 1, receive God's words. முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள். Number 2, இரண்டாவது, take his commandments. அந்த கட்டளைகளை பத்திரப்படுத்து. Number 3, மூன்றாவது, we read, so that thou incline thine ear unto wisdom and apply thine heart to understanding. தமிழிலே ஒன்றாம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம், நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. What is meant by wisdom? ஞானம் என்றால் என்ன? What is wisdom? ஞானம் என்றால் என்ன? Wisdom means, ஞானம் என்றால், you have got a very lofty noble goal. உங்களுக்கு ஒரு பெரிய உன்னத உயர்வான இலக்கு இருக்கிறது. And you have to attain that goal. அந்த இலக்கை அடைய வேண்டும். So you choose the right way. சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். Simple method. எளிய முறை. Least effort. குறைவான பிரயாசத்தோடு. Then you are a wise person. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஞானவான். That is wisdom. அதுதான் ஞானம். A lofty noble goal. உயரிய இலக்கு. To reach that goal, அந்த இலக்கை அடைய, you take the right way. சரியான வழியை தெரிந்து, what is the right way? உங்களுக்கு சரியான வழி என்னன்னு தெரிய வேண்டும். And you apply simple method. எளிய முறையை பயன்படுத்தி, not a complex method. சிக்கலான வழியை தேர்ந்தெடுப்பதில்லை. Simple method. எளிய முறை. And you must put a least effort. குறைவான பிரயாசத்தோடு. Then you are a wise person. அப்படியானால் நீங்கள் ஞானவான். So incline your ear unto wisdom. நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து விடு. What is the right way? எது சரியான வழி? What is the least effort? எதில் குறைவான நாம் பிரயாசம் எடுக்க முடியும்? What is the simple method? எது எளிய முறை? How can I reach that lofty goal? அந்த உயர் இலக்கை நான் எப்படி அடையலாம்? And our goal is somehow we should reach the kingdom of God. We should go to heaven. நம்முடைய நோக்கம் எப்படியாவது தேவ ராஜ்யத்தை அல்லது பரலோகத்தை சென்றடைய வேண்டும். That's our goal. அதுதான் நம்முடைய இலக்கு. What is the right way to go to heaven?
பரலோகத்திற்கு போக சரியான வழி எது? The simple method. எளிய முறை எது? The least effort. குறைவான பிரயாசம் எது? To incline your ears to wisdom. உன்னுடைய செவியை ஞானத்திற்கு சாய்த்து விட்டு. And the fourth one. நான்காவது. Apply thine heart to understanding. உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணு. Understanding means புத்தி என்றால் In English it's better understand. ஆங்கிலத்திலே understand In a philosophic way understand means it stands under தத்துவ ரீதியாக understand என்கிற வார்த்தை என்றால் அதற்கு கீழே நிற்பது அதான் அடிப்படை அதான் பேஸ் அதுதான் அடிப்படை அஸ்திபாரம் it stands under அதற்கு கீழாக நிற்கிறது it is the substance அதுதான் அதனுடைய பொருள் Even the word substance means அந்த பொருள் என்கிற வார்த்தையும் substance stands under substance அதாவது அதற்கு கீழே அந்த பொருள் நிற்கிறது that idli maavu is the substance for idli இட்லி மாவானது இட்லிக்கு ஒரு பொருளாக சப்ஸ்டன்ஸ் ஆக இருக்கிறது it is the substance அதுதான் அதனுடைய substance It stands under a substance substance அதற்கு கீழே நிற்கிறது because of that we get idli அதனாலதான் நமக்கு இட்லி வருகிறது So understanding means understanding என்ற ஆங்கில வார்த்தைக்கு stands under அதற்கு கீழே நிற்பது But what does it actually mean? ஆனால் அதனுடைய மெய்யான பொருள் என்ன? Understanding means தமிழில் புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது acting positively on the information received நீங்கள் பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையில் சாத்தியக்கூறாய் செயல்படுவது you received an information ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது and based on that information you act positively அந்த தகவலின் அடிப்படையில் நீங்கள் சாத்தியக்கூறாய் செயல்படுகிறீர்கள் then you say you are a person with understanding அப்பொழுது நீங்கள் புத்தியுள்ள நபர் என்று சொல்லுவோம் just to take a simple example ஒரு எளிய உதாரணத்தை எடுக்கலாம் the husband is bringing fresh fish to his wife கணவன் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்பொழுது நல்ல இப்பொழுது கடையில மீன் வாங்கி கொண்டு வராரு வெரி ஃப்ரெஷ் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ் ஃப்ரம் தி சீ இப்போதான் கடல்ல இருந்து எடுத்த மீன் ஹி டசன்ட் ஈட் ஃபிஷ் அவர் மீன் சாப்பிட மாட்டாரு பட் ஹிஸ் வைஃப் லவ்ஸ் ஃபிஷ் ஆனா மனைவிக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் ஃபார் ஹர் சேக் இஸ் பிரிங்கிங் தட் ஃபிஷ் அவளுக்காக அந்த மீனை வாங்கிட்டு வந்திருக்காரு when he was coming in home வீட்டுக்கு வந்ததும் that jandu bomb smell full house veedengume and jandu bomb ude vasana da ar amirthanja sam bomb jandu bomb amirthanja edho thalavali bomb and he could see his wife tying head with a towel and sitting in headache manavi thalaiyila towel kattittu irukka kattittu thalavaliyoda ukandirukranga now what happened enna nadakkum yo my head is splitting ayyo en thala vidira mari irukku I have bought fish for you அண்ணா உனக்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்கனே no no don't talk to me about anything ஐயோ ஒண்ணும் பேசாதீங்க oh only for your sake I have bought it அம்மா உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் oh just keep it in the fridge அத ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க no no it's a very fresh one இல்லம்மா இப்போதான் ஃப்ரெஷா வாங்கிட்டு வந்திருக்கேன் no pa I cannot I feel vomiting இல்லப்பா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு just keep it in the fridge இல்ல இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க just at least clean it and marinate ma கொஞ்சம் அத கொஞ்சம் அந்த சுத்தம் செய்து நீ கொஞ்சம் சமைக்கலாம் இல்லையா she got annoyed உங்களுக்கு எரிச்சல் வந்துருச்சு யோ this man doesn't understand ஓ இந்த மனுஷன் என்ன புரிஞ்சுகிறதே இல்ல this man doesn't understand இந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டறாரு he has got an information that she is suffering from headache இப்போது அவருக்கு ஒரு தகவல் இவள் தலைவலியினால் அவதிப்படுகிறார் so he has got the knowledge அந்த அறிவு இருக்கிறது but is he acting positively on the knowledge he has received அந்த பெற்ற அறிவின் அடிப்படையில் அவர் சாத்தியக்கூறாக செயல்படுகிறாரா so what the wife will say அவ மனைவி என்ன சொல்லுவாங்க ஓ அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல யோ அவருக்கு புரிதலே இல்ல by that time அதுக்குள்ள they had a knock at the door கதவை யாரோ தட்டுறாங்க she got more annoyed இன்னும் எரிச்சல் அந்த மாதிரி I don't know who is that யாரோ தெரியலையே all that irritation she went and opened the door எரிச்சலோட கதவு தரக்குறாங்க after 2 years a brother who was abroad he has come back 2 வருஷம் கழிச்சு வெளியூருக்கு போயிருந்த அவங்க தம்பி வந்து இப்ப வீட்டுக்கு வந்திருக்காரு immediately she says உடனேடியா சொன்னா ஓ தம்பி வா 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 ஓ தம்பி வந்துட்டா வா 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 உனக்காகவே மாமா மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு உனக்காகவே மாமா மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு Now this husband doesn't understand here. இப்ப இந்த புருஷனுக்கு ஒண்ணும் புரியல. Understanding is the basis for a successful life. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு இந்த புரிதல் மிக அடிப்படை.
So incline thine ear unto wisdom, apply thine heart to understanding. உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணு. Act positively on the information you receive. நீ பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையில் சாத்தியக்கூறாக செயல்படு. And in verse 3. மூன்றாம் வசனத்திலே. The fifth prerequisite. ஐந்தாவது அடிப்படை தேவை. If thou criest after knowledge and liftest up thy voice for understanding. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. Here we read the word knowledge in English. ஆங்கிலத்திலே இதற்கு knowledge என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு. அறிவு. Christ after knowledge. அறிவை நோக்கி நீ கூப்பிடுவாயானால். You must have the right information from the right source. சரியான இடத்திலிருந்து சரியான ஆதாரத்திலிருந்து சரியான தகவல் வர வேண்டும். Only the knowledge will help you with understanding. அறிவு தாங்க புத்திமதி அல்லது புரிதலுக்கு உதவியாக இருக்கும். And understanding will help you for good wisdom. புரிதலானது நல் ஞானத்திற்கு நேரே உங்களை நடத்தலாம். Unless you have got no knowledge. அறிவே உங்களுக்கு இல்லைன்னா. If I know my ultimate is heaven. என்னுடைய உயரிய இலக்கு பரலோகம்னு தெரியுது. That is knowledge. அது என்னுடைய அறிவு. I know finally I have to reach heaven. கடைசில அங்க தான் போய் சேரணும் அது எனக்கு தெரியுது. I know there is a life after death. மரணத்திற்கு பின்பாக ஒரு ஜீவன் உண்டுன்னு எனக்கு தெரியுது. I know it's a knowledge. அந்த அறிவு எனக்கு இருக்குது. Even the atheists know that. நாத்திகர்களுக்கு அந்த அறிவு இருக்கு. They say he's gone in the way of nature. அவர் இயற்கை வழியில போயிட்டாரு. But they don't have the knowledge to know where he is gone. ஆனா அவர் எங்க போயிருக்கார் என்ற அறிவு அவங்களுக்கு இல்ல. That's not rationalism. அது பகுத்தறிவில்லை. They know he is gone. போயிட்டார் என்ற அறிவு இருக்கு. அவர் போயிட்டார். உயிர் போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? அவர் உயிர் போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? So we all got the knowledge. நம்ம எல்லோருக்கும் அந்த அறிவு இருக்கு. That knowledge should give us an understanding. அந்த அறிவு நமக்கு ஒரு புரிதலை தர வேண்டும். I must act positively on the knowledge I have got. நான் பெற்றுக்கொண்ட அறிவின் அடிப்படையில் சாத்தியக்கூறாய் நடக்க வேண்டும். If I am wise. நான் புத்திமானாய் இருப்பேன். I'll take the right way. நான் சரியான வழி எடுப்பேன். I'll give a simple I choose a simple method. எளிய முறையை தேர்ந்தெடுப்பேன். And least effort. குறைவான பிரயாசத்தை எடுப்பேன். I got the knowledge. அறிவு இருக்கு. The knowledge has given me an understanding. அறிவு எனக்கு புரிதலை கொடுத்திருக்கிறது. That understanding leads me in wisdom. புரிதல் எனக்கு ஞானத்திற்கு நேரே நடத்துகிறது. So knowledge is very very essential. ஞானம் ரொம்ப முக்கியம். It's not an academic knowledge. ஏதோ படிப்பறிவில்லை. It's not a general knowledge to write in an examination. ஏதோ தேர்வுகளிலே நாம் எழுதுவதற்குண்டான பொதுவறிவும் இல்லை. Knowledge about God, about us, about future, about this universe. தேவனை குறித்த அறிவு, நம்மை குறித்த அறிவு, இந்த அண்ட சராசரத்தை குறித்த அறிவு, எதிர்காலத்தை பற்றி அறிவு. We must have knowledge. நமக்கு அந்த அறிவு இருக்க வேண்டும். So cry after knowledge. ஞானத்தை வா என்று கூப்பிடு. Christianity is not a blind man seeking for a black cat in a dark room when it is not there. கிறிஸ்தவம் என்பது ஒரு இருட்டறையிலே இல்லாத ஒரு கருப்பு பூனையை தேடுகிற அனுபவம் என்று. That was also a blind man. அதுவும் ஒரு குருடன் தேடுறான். That's not Christianity. அது கிறிஸ்தவம் இல்ல. Christianity is based on knowledge. கிறிஸ்தவம் அறிவின் அடிப்படையிலானது. You shall know the truth and the truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். He doesn't say believe the truth. சத்தியத்தை நம்புங்கன்னு சொல்லல. He said know the truth. சத்தியத்தை அறியுங்கள். You should know the truth. சத்தியத்தை அறிய வேண்டும். We shall know that we will be like him. அவரை போல் நாம் மாறுவோம் என்கிற அறிவு இருக்க வேண்டும். We should know. நாம் அறிய வேண்டும். Knowledge. அறிவு. Knowledge is very important. அறிவு மிக மிக முக்கியம். So Christ after knowledge. அறிவை வா என்று கூப்பிட்டு. And lift us up thy voice for understanding. புத்தி அல்லது புரிதலை சத்தமிட்டு அழைத்து. I must have good understanding. எனக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும். I must have good understanding. எனக்கு சரியான நல்ல புரிந்துகொள்ளுதல் இருக்க வேண்டும். I must be able to understand. நான் புரிந்துகொள்ள வேண்டும். I must be able to understand God. நான் தேவனை புரிந்துகொள்ள வேண்டும். I must be able to understand the life situation. வாழ்க்கை சூழலை புரிந்துகொள்ள வேண்டும். I must be able to understand what is finance. எது பொருளாதாரம் என்பது குறித்த புரிதல் இருக்க வேண்டும். I must understand what is success. வெற்றி என்றால் என்ன என்பதை புரிதல். I must have understand. எனக்கு புரிதல் இருக்க வேண்டும். So Christ after knowledge and liftest up thy voice for understanding. அறிவை வா என்று கூப்பிட்டு புரிதலை சத்தமிட்டு அழைத்து. In verse 4. நான்காம் வசனத்தில். Seekest her as silver. அதை வெள்ளியை போல் நாடி. That knowledge, that understanding, wisdom, seek that as silver.
அந்த அறிவு, அந்த புரிதல், அந்த ஞானத்தை ஒரு வெள்ளியை போல் நாட வேண்டும். How will you search for a how will you try to get money? எப்படி நீங்கள் ஒரு பணத்தை சேகரிக்க பெரிய பாடணும் பெரிய நாடுவீர்களோ அல்லது ஒரு பொக்கிஷம் like that அது போலவே you must spare no pain to get knowledge understanding wisdom அது போலவே ஞானம் அறிவு புரிதல் இவைகளை பெற்றுக்கொள்ள எல்லாவித முயற்சிகள் எடுக்க வேண்டும் and searches for her as for hid treasures புதையல்களை தேடுகிறது போல் தேட வேண்டும் It is hidden somewhere. எங்கேயோ மறைந்திருக்கிறது. So we search for it. அதை நாம் தேடுகிறோம். We search for it. நாம் அதை தேடுகிறோம். It takes effort to find out what is hid. பலவிதமான முயற்சிகள் எடுத்து ஒளிந்திருக்கிறதை கண்டுபிடிக்கிறோம். So here we see eight prerequisites. இங்கே எட்டு வகையான அடிப்படை தேவைகளை பார்த்தோம். We have to receive word, God's word. கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to take his commandments avrudey kattalegalai petru patrapadutha vendum and we must incline our ears to wisdom nammudey sevigalai gnanam alla arivukku saaikka vendum apply our heart to understanding nammudey irudhayathai puridhalukku amaiya panna vendum try for knowledge arivai nokki vilikka vendum and lift us up thy our voice for understanding puridhalukku puridhalai petrukolla sathamittu alaikka vendum and we should seek her as silver adai velliye pol nada vendum and search as if it is hid somewhere adu enga olindirukkiradhu pol adai nam thedi kandupidikka vendum then shall thou understand the fear of the lord appozhudhu kartharukku bayapadal innadendru nee unaruvai otherwise you cannot understand what is the fear of the lord illavidil ungalal kartharukku bayapadukkar bayathai unarthu kollave mudiyadhu you will be scared of the lord as if you are seeing a devil ஏதோ பிசாசை கண்டு நீங்க அஞ்சி நடுங்கிறது போல தேவனை கண்டு அஞ்சுவீங்க I will be scared or you will have the fear as if you have seen a cobra ஏதோ ஒரு பாம்பு மலைப்பாம்பு பார்த்து நீங்க நடுங்குவத போல தேவனை கண்டு நடுங்குவீங்க If you want to really understand what is the fear of the Lord கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் You must have knowledge உங்களுக்கு அறிவு இருக்க வேண்டும் You must have right understanding சரியான புரிதல் You must have a cry for wisdom arivai nokki ningal koopida vendum you must spare no effort to get that adai petrukolla ella vidha muyarchigalum edukka vendum as you want to earn money eppadi panathukku pinne odringalo you take effort to earn money evlo kashtapettu panatha sambadhikka prayasa padrom like that we must be able to earn wisdom knowledge understanding appadiyagave gnanam butti arivu sambadhikka nam prayasa padrom search for it adu theda vendum you don't know where it is adu enga enakku theriyile is it here is it there inge irukka should I dig this place inda edatha na thonda venduna will it be in my almera adu ennudi almarila irukuma search for it thedradhu then you will understand what is the fear of the lord appozhudhu nee purindukolvai kartharukku பயப்படுதல் என்றால் என்ன என்று knowing fear of the lord is not an easy thing கர்த்தருக்கு பயப்படுதல் அறிவது எளிதான காரியம் இல்ல it is based on knowledge it is based on understanding it is based on wisdom அது அறிவு ஞானம் புரிதலை சார்ந்த ஒன்று that is the real rationalism அதுதாங்க மெய்யான பகுத்தறிவு otherwise it's a blind faith to think there is no god இல்லாவிட்டால் தேவன் இல்லை என்று சொல்வது குருட்டு விசுவாசம் குருட்டு நம்பிக்கை that's not a நம்பிக்கை தட்ஸ் நாட் எ ரேஷனலிசம் அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது அது ஒரு பகுத்தறிவுன்னு சொல்ல முடியாது மை டியர் பிரதர் மை டியர் சிஸ்டர் எனக்கு அன்பான சகோதரி சகோதரி டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் காட் தேவனை சரியாக புரிந்துகொள்ள வேண்டுமா we must have these prerequisites இந்த எட்டு அடிப்படை தேவைகள் அவசியம் then we'll understand what is the fear of the lord அப்பொழுது நாம் புரிந்துகொள்வோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்று and we shall find knowledge of god nam devanai kuritha arivai kandaiya vendum then we shall find knowledge of god appozhudhu devanai ariyum arivai kandaiyvom if you really seek knowledge if you really seek wisdom if you really search for understanding neengal meyyagave arivu puridhal gnanathai theduvirgalanal then you will really know god அப்பொழுது நீங்கள் மெய்யாகவே தேவனை அறிவீர்கள் otherwise you cannot just see god anywhere இல்லாவிடில் தேவனை உங்களால் எங்குமே கண்டடைய முடியாது you may say god is not there தேவன் இல்லை என்று சொல்லி விடுவீர்கள் have you seen any person proving that there is no god தேவன் இல்லை என்று நிரூபித்த ஒருவர் யாராகிலும் உண்டோ
Have you ever seen a person prove that there is no God? அப்படி நிரூபித்த ஒருவரை நீங்கள் கண்டதுண்டோ? They all believe there is no God. அவங்கலாம் நம்புறது என்னன்னா தேவன் இல்ல. It's a blind faith. அது ஒரு குருட்டு நம்பிக்கை. It's a blind belief. அது ஒரு குருட்டு விசுவாசம். They have never proved that there is no God. தேவன் இல்லன்னு அவங்க நிரூபிச்சதே இல்ல. In hypothesis. ஒரு கூற்றிலே. If it's a hypothesis that there is no God, then you should prove that there is no God. ஒரு வேளை தேவன் இல்லை என்று நமக்கு ஒரு தார்ப்பரியம் இருக்கும். அதனால தார்ப்பரியத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். You believe, some people believe that there is no God. சிலர் உண்மையிலேயே நம்புறாங்க தேவன் இல்லைன்னு. Why do you believe it? ஏன் அப்படி நம்புறீங்க? So and so said that. யா இன்னார் சொன்னதனால. That great man has said that. அந்த கணவான் சொன்னார். It is said by a scientist. ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு. He believes because somebody said. யாரோ சொன்னதனால இவர் நம்புறாரு. Some people believe that there is God. சிலர் தேவன் இருக்கிறார்ன்றத நம்புறாங்க. Because somebody has said it. யாரோ ஒருத்தர் சொன்னதனால. Now these two beliefs, இந்த ரெண்டு நம்பிக்கைகளுமே, which is based on knowledge, எது அறிவை சார்ந்தது, which is based on wisdom, எது ஞானத்தை சார்ந்தது, to believe that there is no God or to believe there is God, தேவன் இல்லை என்பதை நம்புவதா அல்லது தேவன் இருக்கிறார் என்பதை நம்புவதா? When you have the real knowledge, wisdom and understanding, then only you will have knowledge of God. மெய்யான அறிவு ஞானம் புரிதல் உங்களுக்கு உண்டாகும் பொழுதுதான் தேவனை அறியும் அறிவை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். Man is able to believe that he is from monkey. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதை நம்புறான். Nobody has ever seen a monkey becoming a man. ஆனா ஒருத்தருமே ஒரு குரங்கு மனுஷனா மாறத பார்த்தது இல்ல. He has never seen. We have never seen. நாம் யாருமே அப்படி பார்த்தது இல்ல. Nobody has put a monkey in a lab in a test tube and put some chemicals and brought a man out of that monkey. எந்த ஒரு ரசாயனக்கு எந்த ஒரு பரிசோதனை கூடத்திலயும் அதுல ரசாயனத்தை போட்டு ஒரு குரங்கு மனுஷனா ஒருத்தர் இதுவரைக்கும் மாத்தினது இல்ல. But they all believe. ஆனா எல்லாரும் நம்புறாங்க. Many people believe. अनेகர் நம்புறாங்க. Maybe because they are seeing mirror. ஒருவேளை அவங்க கண்ணாடியில தங்க முகத்தை பார்க்கறாங்க போல இருக்கு. We cannot help it. அதுக்கு நாம ஒண்ணு செய்ய முடியாதுங்க. But they are unable to believe God created man. ஆனாலும் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்பதை அவங்கள நம்ப முடியல. Unless you got knowledge, wisdom and understanding, you cannot understand that God created man. ஞானம் அறிவு புரிதல் உங்களுக்கு இல்லாவிடில் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்பதை உங்களால் நம்பவே முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. A small example. சின்ன உதாரணம். It was Sir Isaac Newton. நான் நினைக்கிறேன் ஐசக் நியூட்டன் ஐயா சொல்லியிருப்பார். In his lab he had the model of the solar system. அவருடைய பரிசோதனை கூடத்திலே அந்த சூரிய அந்த கிரகத்தினுடைய படங்களில் அந்த ஒரு சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தினுடைய ஒரு மாதிரியை வைத்திருந்தார். And that time one scientist got him. ஒரு முறை அவரை பார்க்க ஒரு விஞ்ஞானி வந்திருந்தார். He was an unbeliever. He was an atheist. அவர் ஒரு நாத்திகர், கடவுளை நம்பாதவர். Sir Isaac Newton was a very great believer. ஐசக் நியூட்டன் அவர்களும் நல்ல ஒரு விசுவாசி. So when this atheist came in, இந்த நாத்திகர் உள்ளே வந்ததும், he asked Sir Isaac Newton. ஐசக் நியூட்டன் பார்த்து கேட்டார். This model is very nice. Who made it? ஓ, இந்த சூரிய குடும்பத்தினுடைய மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது யாருங்க செஞ்சா? Sir Isaac Newton said. ஐசக் நியூட்டன் சொன்னாரு. This morning I came into the room. ஒரு நாள் காலையில இந்த ரூமுக்குள்ள வந்தேன். Just I heard a sound. Bang! திடீர்னு டபால் ஒரு வெடி சத்தம் கேட்டது. Then all these things came. இதெல்லாம் அப்படியே அமைஞ்சிருந்துங்க. Don't be kidding. விளையாடாதீங்க. Who made this thing? யாருங்க இதை செஞ்சது? Nobody made it. இல்லங்க, இது யாரையும் செய்யல. Big bang. ஒரு வெடி சத்தம். Then all these things came. இதெல்லாம் அப்படியே அமைந்து உட்கார்ந்திருக்கு. Don't be foolish. நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க. How could this come because of bang? என்னங்க ஒரு வெடி சத்தத்தினால இது வந்துருமா? Then Sir Isaac Newton said. Isaac Newton சொன்னார். Now you believe that it cannot come just by a bang. This model cannot come just by a bang. ஒரு சூரிய குடும்பத்தின் மாதிரியே ஒரு ஒரு படார் என்ற வெடி சத்தத்துல வராது நீங்க நம்புறீங்க. There must be a creator behind it. இத செஞ்ச ஒரு ஆள் இருப்பாருன்னு நம்புறீங்க. Then can you imagine the solar system can come by a big bang? நமக்கு சுற்றில நம்ம பார்க்கிற மெய்யான இந்த சூரிய குடும்பம் ஒரு வெடி சத்தத்தில் எழும்பி இருக்குமா? Can you think this universe came by a big bang? இந்த அண்ட சராசரமே பெரும் வெடிப்புல உண்டாயிருக்குமா? Can there be a creation without a creator? சிருஷ்டிகர் இல்லாம சிருஷ்டிப்பு இருக்குமா? In these two faiths, இந்த இரண்டு நம்பிக்கைகள், two beliefs, ரெண்டு நம்பிக்கைகள், which is based on rationalism, which is based on foolish thinking belief. எது முட்டாள்தனமான நம்பிக்கை சார்ந்தது, எது பகுத்தறிவை சார்ந்தது? To know God,
தேவனை அறிய, to have the knowledge of God, தேவனை அறியும் அறிவை பெற்றுக்கொள்ள, we must have knowledge, understanding and wisdom, நமக்கு ஞானம் அறிவு புரிதல் இருக்க வேண்டும். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Somebody asked me a question. ஒருவர் என்னிடத்தில் கேள்வி கேட்டார். Who created God? யார் தேவனை சிருஷ்டித்தது? It's a very silly question. அது முட்டாள்தனமான கேள்வி. If that God is created, தேவன் ஒருத்தர் சிருஷ்டித்திருப்பார்னா, that God is not God. அவர் தேவனே இல்லையே. One who created God is God. தேவனை சிருஷ்டித்தவர் தாங்க தேவன். One who is self existing is God. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர்தான் தேவன். Nobody has created him. அவரை ஒருவரும் உருவாக்கினதில்லை. It is a simple knowledge. அது சாதாரண அறிவு. He must be in existence. அவர் தானாக இருக்கிறார். And he created everything. அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். It all started with one intelligent being. இது எல்லாம் ஒரு பெரிய அறிவு கூர்மை மிகுந்த ஒரு நபரால் உண்டானது. Without that intelligent being, it's impossible. அது அறிவு ஜீவி இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி. Even those who don't want to use that word God, தேவன் என்கிற வார்த்தை பயன்படுத்த விரும்பாதோரும், they say there must be an intelligent being. இதோ ஒரு அறிவு ஜீவி இருக்க வேண்டும் சொல்றாங்க. They ask a question, who is that intelligent being? சரிங்க, அந்த அறிவு ஜீவி யாருன்னு அவங்க கிட்ட கேட்டாங்க. He is எல்லாம். அவர் எல்லாம். The Bible says Elohim. வேதம் எலோஹிம் சொல்கிறது. He is எல்லாம். அவர்தான்ங்க எல்லாம். We just use the word God or Devan or something. He is எல்லாம். நாம அதுக்கு தேவன் God என்கிற வார்த்தை பயன்படுத்தி அவர் எல்லாம். So when you have knowledge, when you have understanding, when you have wisdom, you will know what is the fear of God and what is the knowledge of God. நமக்கு ஞானம் அறிவு புரிதல் உண்டாகும் பொழுது நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வோம். தேவனை அறியும் அறிவை பெற்றுக் கொள்வோம். Verse 6 to 19. 6 இருந்து 19 ஆம் வசனம் மட்டுமா. We are seeing five privileges or blessings if you have the fear of the Lord. And if you know what is, if you have the knowledge of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஐந்து ஆசீர்வாதங்கள் சிலாக்கியங்களை இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். 15. 15. Privileges. 15 ஆசீர்வாதங்கள். Number one. முதலாவது. For the Lord giveth wisdom, out of his mouth cometh knowledge and understanding. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். When you have desire for knowledge, அறிவை குறித்ததான ஒரு வாஞ்சி இருக்குமானால், when you desire for wisdom, ஞானத்தை குறித்ததான வாஞ்சி இருக்குமானால், and when you understand the true existence of God, அந்த தேவனுடைய மெய்யான இயல்பு தன்மை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால், he gives you more wisdom, அவர் உங்களுக்கு அதிக ஞானத்தை தருகிறார், he gives you more knowledge, அதிக அறிவை தருகிறார், and he gives you more understanding, அவர் உங்களுக்கு அதிக புரிதலை தருகிறார். So privilege number 1. முதலாவது ஸ்லாக்கியம். You'll have more wisdom. மேலான இன்ன அதிக ஞானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். You'll have more knowledge. அதிக அறிவை பெறுவீர்கள். And number 3, more understanding. மூன்றாவது அதிகமான புரிதலையும் பெறுவீர்கள். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Knowledge, understanding, wisdom of this world, of human relationship, our theory of existence, etc. இந்த உலகத்தை குறித்து, இந்த சிருஷ்டிப்பை குறித்து, அல்லது மனித உறவுகளை குறித்ததான அறிவு, ஞானம், புரிதல் உங்களுக்கு அதிகமாய் உண்டாகும். You shall have understanding why you need money. பணம் ஏன் தேவை என்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். That knowledge, that understanding, that wisdom. அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த புரிதல். You earn crores and crores and crores. கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறீங்க. Finally, you are just going and lying in a corner in a prison. கடைசியில ஒரு ஜெயில் ஓரத்துல ஒரு உங்க போய் உட்கார்ந்திருக்கீங்க. So they didn't have the knowledge. அவங்களுக்கு அறிவு இல்லைங்க. Or understanding. அல்லது புரிதலும் இல்லை. Or wisdom. அல்லது ஞானமும் இல்லை. Why that much of money? ஏன் அவ்வளவு பணம்? Somebody has got lot of money. யாரோ ஒரு இடத்துல இருந்து ரொம்ப நிறைய பணம் இருக்கு. But he is unable to eat. ஆனா அவரால சாப்பிட முடியல. Got a lot of complaints. நிறைய உடல்ல உபாதைகள். மார்னிங் சோம் கஞ்சி. காலையில கொஞ்சம் கஞ்சி தான். ஆஃப்டர்நூன் ரெண்டு சப்பாத்தி. மத்தியானம் ரெண்டு சப்பாத்தி தான். நைட் சம் சாலட். நைட் கொஞ்சம் காய்கறிகள். பட் ஹி டசன்ட் ஹேவ் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம், வை ஹி நீட்ஸ் மணி. ஆனா அவருக்கு பணம் ஏன் தேவை என்கிற அறிவு இல்ல, ஞானம் இல்ல, புரிதலும் இல்ல. வாட் ஆம் ஐ கோயிங் டு டு வித் திஸ். இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? வாட் ஆம் ஐ கோயிங் டு டு வித் திஸ் பவர். இந்த அதிகாரத்தை வச்சு என்ன செய்ய போறேன்? இஃப் ஐ காண்ட் ஹெல்ப் அதர்ஸ். மற்றவங்களுக்கு நான் உதவாத போது வாட் இஸ் தி யூஸ் of this power? இந்த அதிகாரம் என்ன வெச்சு நான் என்ன செய்ய போறேன்? What am I going to get? இத வெச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? Maybe some more money.
இன்னும் கஞ்ச கும்பானோ பட் வாட்ஸ் வாட் ஷல் ஐ டூ வித் தட் மணி சரி இந்த பணத்தை வச்சு என்ன தாங்க செய்ய போறேன் ஐ பை சம் எஸ்டேட்ஸ் கொஞ்சம் இடத்தை வாங்குறேன் வாட் ஷல் ஐ டூ வித் தட் சரி அதை வச்சு என்ன செய்ய போறேன் When we understand God, தேவனை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது when we understand the fear of god தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உணர்ந்து கொள்ளும் when we understand the knowledge of god தேவனை அறியும் அறிவை பெற்றுக் கொள்ளும் பொழுது we will have wisdom for everything நமக்கு எல்லாவற்றையும் குறித்ததான ஞானத்தை பெறுவோம் we will have knowledge நமக்கு அறிவு உண்டாகும் is not the knowledge of who is the president of india who is the president of america not that knowledge america தேசத்தினுடைய ஜனாதிபதி யார் இந்தியாவினுடைய ஜனாதிபதி அந்த அறிவு இல்லங்க knowledge of our own existence nam yen irukkrom endrai kurithudana or arivu knowledge of god devane kuritha arivu knowledge of relationships uravugalai kurithudana arivu we'll have understanding namakku puridal undagum we'll act positively on the information we have received petrukonda thagavalin adipadiyil sathikurai seyalpaduvom in verse 7 ஏழாவது வசனம் he layeth up sound wisdom for his for the righteous He is a buckler to them that walk uprightly. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ன் ஞானத்தை வைத்து வைக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். So when we have this when we know fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் அறியும் பொழுது when we understand the existence of God. தேவனுடைய சிருஷ்டிப்பை அல்லது தேவனுடைய இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது He gives us not only wisdom Here we read a word sound wisdom adu namakku gnanathai taruvathu mathram alla main gnanathai petrukollugrom the literal meaning adin eluthin padiyana porul a supernatural wisdom to do great exploits for his name's sake avurude naama magimaikkendru periya kaaryangalai seiyakoodiyadana iyarkaikku melana oru gnanathai petrukollugrom to plan and execute great projects for his name's sake avurude naamathirkkendru periya thittangalai thittamittadai seidhu mudikkum gnanam and he is a buckler to them that walk uprightly uttamamai nadakkiravargalukku avar kedagamai irukkirar he is our protection avar nammudi paadhugaavalar He gives us wisdom he gives us knowledge he gives us understanding ஞானத்தை தருகிறார் அறிவை தருகிறார் புரிதலை தருகிறார் He gives us sound wisdom நமக்கு மெயின் ஞானத்தை தருகிறார் and he becomes our buckler அவர் நமக்கு கேடகமாய் மாறுகிறார் In verse 8 எட்டாம் வசனத்தில் He keeps the paths of judgment அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார் It is not தற்காத்தல் அது தற்காத்தல் என்றாகாது it really he protects he keeps அதை அவர் பாதுகாக்கிறார் என்றாகட்டும் we are able to make the right judgment நம்மால் சரியான தீர்ப்புகளை எடுக்க முடிகிறது this is a privilege he gives us இந்த சலாக்கியத்தை தான் அவர் நமக்கு அருளுகிறார் he keeps us in the path of judgment அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் நீதி means நீதி என்றால் we are able to judge what is right what is wrong அங்கே எது சரி எது தவறு என்பதை உங்களால் நியாயம் தீர்க்க முடிகிறது We are able to judge what should I buy, what should not I buy. எது நான் வாங்கணும் எது வாங்கக்கூடாதுன்றது உங்களால் தீர்மானிக்க முடிகிறது. We are able to see what is morally good and what is morally wrong. எது சன்மார்க்க ரீதியிலே சரியானது அல்லது தவறானது என்பதை தீர்மானிக்க முடியும். Today they don't even think lying is wrong. இன்னைக்கு பொய் சொல்றது தப்புன்னே சிலர் யோசிக்கிறது இல்லைங்க. And who is more successful they say யார் தெரியுமா அதிகம் வெற்றி உள்ளவன் one who can make others believe a lie பொய்ய நம்ப பண்ணுகிறவன் தாங்க வெற்றி உள்ளவனா இருப்பான் if you can make 10 people believe a lie you are successful 10 பேர்க்கிட்ட நீங்க ஒரு பொய்ய சொல்லி நம்ப பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாங்க வெற்றி உள்ளவர்கள் if you can make 1000 people believe a lie you are a great man ஒரு பொய்ய சொல்லி 1000 பேரை நம்ப பண்ணிட்டீங்களா நீங்க பெரிய மனுஷன் if you can make a nation to believe a lie then you are the super leader or poiye solli and mulu desathe namba pandringa neenga na desathinude periya thalaivar they don't think that lie is shameful poiyanadu or vekka kedanadu endru avangala sindhikka mudiyilla so they are unable to make a right judgment avangalal seriyana thirupai edukka mudiyilla when you have the fear of the lord ungalku kartharukku bayapadugira bayam undagum when you have the knowledge of god devani kuritha arivu undagum bolude he keeps us in the right judgment seriyana nyayamana theerpu edukka udavugirar what is right edhu seri is lying is right or wrong poi solradhu seriya thappa can I say a lie and make others believe that lie
ஒரு பொய்யை சொல்லி மற்றவங்க அந்த பொய்யை உண்மைன்னு நம்ப பண்றது சரியா? இது ஐ அம் எ கிரேட் மேன். நான் பெரிய மனுஷனாங்க. கேன் ஐ லை பி எ கிரேட் மேன்? ஒரு பொய் சொல்றவன் பெரிய மனுஷன் ஆக முடியுமா? So when we have the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது, and when we know God, தேவனை அறியும் பொழுது, he helps us make right judgments. சரியான தீர்மானங்களை தீர்ப்புகளை எடுக்க அவர் நமக்கு உதவுகிறார். In our family life, நம்ம குடும்பத்துல, in our interpersonal relationship, நம்மளுடைய தனிநபர் உறவிலே, we are able to make right decisions. சரியான தீர்மானங்களை முடிவுகளை எடுக்க முடிகிறது. He keeps us in the path of judgment. அவர் நல்ல நீதியான நியாயத்தின் நெறிகளிலே நம்மை பாதுகாக்கிறார். And he preserves the way of his saints. தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். The path the saints take. பரிசுத்தவான்கள் கடந்து போகும் பாதை. Those are living for God. அவர்கள் தேவனுக்கென்று வாழ்பவர்கள். Those are consecrated their life for God's purpose. தேவனுடைய தீர்மானங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். Whatever the field they are in. அவங்க இருக்கிற துறை எதுவாக இருக்கட்டும். They are living for God. அவங்க தேவனுக்குன்னு வாழ்றாங்க. They got the fear of God. அவங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டு. And they have got the knowledge of God. தேவனை குறித்த அறிவு உண்டு. And their path. அவர்களுடைய பாதை. The decision they do. அவர்கள் எடுக்கும் முடிவுகள். God preserves. கர்த்தரதை பாதுகாக்கிறார். Literally God puts a fence around and keeps them. எழுத்தின்படியே கர்த்தர் அவர்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. In verse 9. 9வது வசனம். Then shall thou understand righteousness and judgment and equity and every good path. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். This is another privilege. இதுவும் இன்னொரு சலாக்கியம். When we have the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது. When we have the knowledge of God. தேவனை குறித்த அறிவு உண்டாகும் பொழுது. We shall understand what is righteousness. எது நீதி என்பதை புரிந்து கொள்வோம். Righteousness means நீதி என்றால் right standing with God. தேவனோடு சரி நிலையில் நிற்பது. This is right for God, so it's right for me. இது தேவனுக்கு சரி, ஆகையால் அது எனக்கும் சரி. And we shall understand judgment. நாம் நியாயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். And I have already explained judgment. நான் நியாயத்தை ஏற்கனவே உங்களுக்கு விளக்கினேன். Number 10. 10வது. He gives us equity. நமக்கு நிதானத்தை தருகிறார். In Tamil we read that word nidanam. தமிழிலே அது நிதானம் என்று இருக்கிறது. It is equity. அது சரி நிலை. It is a equal share. அது ஒரு சரி பங்கு. It's not giving everybody equally. எல்லாருக்குமே சரியா பங்கிட்டு கொடுக்கிறது. This word is used very much in the market. பொதுவா இந்த சந்தையில இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. In shares. பொதுவா பங்கு சந்தையிலே. He has got two shares. அவருக்கு ரெண்டு பங்கு. So in the profit two times is given to him. அந்தனுடைய லாபத்தில் ரெண்டு மடங்கு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. He has got 5 shares. அவரிடத்தில் 5 பங்கு இருக்கிறது. So in that proportion it is given to him. அந்த 5 பங்குக்கு உண்டான அளவுக்கு அவருக்கு பணம் லாபம் ஈட்டப்படுகிறது. Just imagine a profit is 100 rupees. யோசி பாருங்க, ஒரு 100 ரூபாய் லாபம். This person gets 200. இந்த மனுஷனுக்கு 200 ரூபாய். That man gets 500. அந்த மனுஷனுக்கு 500 ரூபாய். It is equity. அதுதாங்க சரிநிலை. It is equity. அதுதான் சரிநிகர். What is to be done for the mother? அம்மாவுக்கு எது செய்யணுமோ? What is to be done for the wife? மனைவிக்கு எது செய்யணும்? What is to be done for the children? பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? What is to be done for my business? என் தொழிலுக்கு நான் என்ன செய்யணும்? What is to be done for my spiritual work? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவனுக்கு என்ன செய்யணும்? That if you have got the knowledge, அந்த அறிவு உங்களுக்கு இருக்குமானா? That is you have got equity. அதான் உங்களுக்கு நிதானம் அல்லது நீக்விட்டி இருக்கு. In Tamil that's also lovely word nidanam. தமிழ்ல இருக்கிற வார்த்தை அருமையான வார்த்தை நிதானம். Nilthan. Nilthan. Standing on the decision you are taking. நீங்க எடுத்த தீர்ப்புல நிற்கிறது. Nilthan. Nilthan. But the word equity. ஆனால் ஆங்கிலத்தில் equity என்கிற வார்த்தை distributing to everybody his share. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய பங்கை சரியாக பிரித்து கொடுப்பது. That is equality. அதுதான் சரி சமம். It's not giving everybody 200 rupees. எல்லாருக்கும் 200 ரூபாய் கொடுக்கிறது இல்லைங்க. I'm giving 500 rupees to everybody. எல்லாருக்கும் 500 ரூபாய் கொடுக்கிறது இல்லை. His share is 2. அவருடைய பங்கு 2. He has got 5 shares. அவருடைய பங்கு 5. So I give 200 to him, 500 to him. அதனால இவருக்கு 200 தாரேன், அவருக்கு 500 தாரேன். Equity.
அதுதான் சரி நிலை. ஈக்விட்டி அதுதான் சரி சமம். How shall I have equity? எனக்கு எப்படி இந்த சரி சமம் நிதானம்? How can I deal with everybody in the right way? எல்லாரிடத்திலும் நான் எப்படி சரியான விதத்தில் நடந்து கொள்ள முடியும்? I am one person. நான் ஒரு ஆளு. There are so many people helping me. எனக்கு உதவி செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. In a different way they help me. பல விதங்களில அவங்க எனக்கு உதவுறாங்க. Somebody is controlling the video, somebody the PA system, somebody is translating. ஒருவர் வந்து கேமரா ஒருத்தர் கையாளுகிறார், ஒருத்தர் வந்து ஒலிபெருக்கியை கையாளுகிறார், ஒருத்தர் மொழிபெயர்க்கிறார். I should deal with equity. ஒவ்வொருவரையும் சரியான விதத்திலே நான் அவர்களை அணுக வேண்டும். Not treating everybody equal. எல்லாரையும் ஒரே போல பார்க்க கூடாது. With equity. சரி நிலையிலே. We need God's wisdom, God's intelligence. தேவனுடைய அறிவு, தேவனுடைய அறிவு கூர்மை நமக்கு தேவை. If we have the fear of the Lord and if we have the knowledge of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும். God gives us righteousness. கர்த்தர் நமக்கு நீதியை தருகிறார். God gives us judgment. கர்த்தர் நமக்கு நியாயத்தை தருகிறார். Equity. நிதானத்தை தருகிறார். And keeps us in every good path. சகல நல்வழிகளையும் அவர் தருகிறார். We are able to take right decision in every right situation. எல்லா சரியான சூழ்நிலையும் சரியான தீர்மானங்களை நம்மால் எடுக்க முடியும். In verse 10. 10ஆம் வசனம். When wisdom entereth into thine heart and knowledge is pleasant unto thy soul, discretion shall preserve thee, understanding shall keep thee. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி அல்லது புரிதல் உன்னை பாதுகாக்கும். Discretion. நல் யோசனை. When you have the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகுமானால், if you really have the knowledge of God, அந்த தேவனை அறியும் அறிவு இருக்குமானால், you will have the power to discreet. நீங்கள் எது சரி எது தவறு என்று பகுத்து பார்க்க உங்களால் முடியும். That's wonderful. You will have that discretionary power. அந்த பகுத்து பார்க்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும். What is right? எது சரி? What is wrong? எது தப்பு? You're able to discreet. உங்களால் பிரித்து பார்க்க முடியும். Many a time. பல வேளைகளில் people are unable to make a discretion. அநேகரால் இப்படி ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை பலரால் எடுக்க முடியவில்லை. They are unable to have that யோசனை. அவர்களுக்கு நல்ல யோசனை இருக்கிறது இல்ல. If you have the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், if you receive his word, அவருடைய வார்த்தை பெற்றுக்கொள்வீர்களானால், if you incline your ears to understanding, புத்திக்கு அல்லது புரிதலுக்கு உங்கள் செவியை சாய்ப்பீர்களானால், if you open your heart for his commandments, அவருடைய கட்டளைகளுக்கு இருதயத்தை திறப்பீர்களானால், it will be very simple, அது மிக எளிதாய் இருக்கும், it will be very easy, மிக எளிதாய் இருக்கும், you shall find it nowhere difficult, எங்குமே அது கடினமா நீங்க உணர மாட்டீங்க. Very simple, ரொம்ப எளிது. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, I just say this from my life. என் வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்காட்ட நான் சொல்றேன். I got married. எனக்கு திருமணமானது. The Bible says. வேதம் சொல்கிறது. You have to leave your father and mother and cleave to your wife. உன் தாயும் தகப்பனை விட்டுவிட்டு மனைவியோடு இசைந்திருப்பாய். 100%. நூற்றுக்கு நூறு. I was with my wife. நான் என் மனைவியோடு இசைந்திருந்தேன். The Bible says. வேதம் சொல்கிறது. I received this word. இதே இந்த வார்த்தை பெற்றுக்கொள்கிறேன். I was hiding his commandments in my heart. இந்த கட்டளைகளை என் இதயத்திலே பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். The Bible says. வேதம் சொல்கிறது. Honor your parents. உன் பெற்றோரை கனப்படுத்து. I never shown any lack in honoring my parents. என் பெற்றோரை கனப்படுத்துகிறதில் நான் எந்த குறையும் வைக்கவில்லை. If I remember correctly, ஒருவேளை சரியானக்கு நினைவு இருக்குமானா, I cannot imagine one day where I argued with my father. எந்த ஒரு நாளாவது எங்க அப்பா கூட நான் வாக்குவாதம் பண்ணதில்ல. I cannot imagine one day where I was sitting and talking to my father while he was standing. எங்க அப்பா நிக்கும் பொழுது நான் உட்கார்ந்து பேசின நினைவு எனக்கு இல்லவே இல்லைங்க. My father, our father and our mother were with us till their death. அவர்களுடைய மரணம் மட்டுமாய் என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் என்னோடு கூட இருந்தார்கள். They were happy with us. சந்தோஷமா இருந்தாங்க. Not one day. ஒரு நாள் கூட இல்ல. That's discretion. அதுதாங்க நிதானம். அதுதான் நல் யோசனை. The Bible says. வேதம் சொல்கிறது. Leave your father and mother and cleave to your wife. உன் தாயும் தகப்பனை விட்டுவிட்டு மனையோடு சேர்ந்திருப்பாய். The Bible says. வேதம் சொல்கிறது. Honor your father and mother. உன் பெற்றோரை கனம் பண்ணு. So
What is these two things? இந்த ரெண்டு காரியம் என்னங்க? Honoring the mother parents, பெற்றோரை கனப்படுத்துவது, it's not leaving the wife and cleaving to the mother. அது மனைவியை விட்டுட்டு பெற்றோரோடு கூட இசைந்து இருக்கிறதுன்ற ஆகாது. That's shameful. அது வெக்கக்கேடானது. You cannot leave a wife and cleave to your mother. உங்க மனைவியை விட்டுட்டு அம்மாவோடு கூட நீங்க இசைந்து இருக்க கூடாது. But forgetting to honor them, அவங்களை கனப்படுத்த மறக்கிறது, you are breaking the law of God. தேவனுடைய கட்டளைகளை மீறுறீங்க. Good discretion. நல் யோசனை. Good discretion. நல் யோசனை. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி, you get a good discretion only when you know what is the fear of the Lord and only when you know God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அறிந்து கொள்ளும் பொழுதுதான், அல்லது தேவனை பற்றி அறிவு உண்டாகும் பொழுதுதான் உங்களுக்கு நல் யோசனை பிறக்கும். It is the Bible says. வேதம் சொல்லுகிறது. I just take it like that. நான் அப்படியே எடுத்துக்கொள்கிறேன். I receive his word. நான் கட்டளை எடுத்து ஏற்றுக்கொள்கிறேன். That's how it started in verse 1. அப்படி தான் ஒன்றாம் வசனத்தில் தொடங்குகிறது. My son, receive my words. ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். In my life I never found any difficulty. என் வாழ்க்கையில அது கடினமா எனக்கு தோணல. There's no difficulty in it. அதுல எந்த கடினமும் இல்லைங்க. The discretion gives us 100% role clarity in every life situation. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழலையும் இந்த நல் யோசனையானது என்னுடைய பங்கு என்ன பாத்திரம் என்பதை பிரித்து காட்டுகிறது. That's beautiful. So discretion shall preserve thee if you know God. தேவனை குறித்த அறிவு உண்டாகும் பொழுது நல் யோசனை உங்களை காப்பாற்றும். If you have the knowledge of God, good understanding will keep you in every situation. தேவனை குறித்த அறிவு உண்டாகுமானால் புரிதலானது அல்லது நல்ல புரிதலானது எல்லா சூழலிலும் உங்களை காப்பாற்றும். You will act positively on the information you receive. பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையில் சாத்தியக்கூறாய் செயல்படுவீர்கள். What is right before God, you will do, that's righteousness. எது தேவனுக்கு முன்பாக சரி அதையே நீங்களும் செய்வீர்கள். Is that I am trying to please A or I am trying to please B? அது A-க்கு பிரியப்படுத்தவோ இல்ல B-ஐ பிரியப்படுத்தவோ செய்யறதில்லை. What is right with God, I will be doing. எது எனக்கு சரி அதைதான் செய்வேன். In English there is a saying. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. By trying to please everybody we please nobody. எல்லாரையும் பிரியப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது நம்ம யாரையும் பிரியப்படுத்த மாட்டோம். By trying to please everybody we please nobody. எல்லாரையும் பிரியப்படுத்த முயற்சி செய்கிறதுனால ஒருத்தருக்கும் பிரியப்படுத்த மாட்டோம். I want to have a right standing with God. நான் தேவனோடு சரி நிலையில் நிற்க விரும்புகிறேன். What is right for God is right for me. இது தேவனுக்கு சரி அது எனக்கு சரி. What the Bible says I want to do. எது வேதம் என்ன சொல்கிறதோ அதை நான் செய்ய விரும்புகிறேன். I receive his word. அந்த கட்டளை அவர் வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறேன். My dear brother, my dear sister. துன்மார்க்கனுடைய வழிக்கு உன்னை விலக்கி. He will deliver us from the way of the evil men. துன்மார்க்கனுடைய வழிகளில் இருந்து அவர் நம்மை விடுவிப்பார். From the man that speaketh froward things. மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கு அவர் நம்மை விளக்குவார். What is froward? மாறுபாடு என்றால் என்ன? Froward means. மாறுபாடு என்றால் it's a word more with the sociology. பொதுவாக சமூகவியல்ல இந்த வார்த்தை பார்க்கிறோம். One who is contrary or different from common thinking. பொதுவாக ஒருத்தர் சொல்றதுக்கும் இவருடைய காரியத்திற்கும் ஒரு மாறுபட்டதாவே அவர் இருப்பாரு. Everybody says one thing. எல்லாரும் ஒன்னு சொல்லுவாங்களா? What is a normal or maxim? அல்லது பொதுவான காரியத்தை எல்லாரும் ஒருத்தர் நம்புவாங்களா? A forward person, ஒரு மாறுபாடு உள்ள மனுஷன், he will be contrary to that. அதுக்கு எதிராவே இவர் இருப்பார். It is not standing alone for the Lord. கர்த்தருக்கென்று தனித்து நிற்பதாகாதது. Not accepting the norms. எல்லாம் ஏற்றுக்கொள்ற காரியத்தை இவர் ஏத்துக்க மாட்டார். He is a forward person. அவனை தான் வேதம் மாறுபாடு உள்ள மனுஷன். A contrary person. ஒரு எதிர்மறையான மனுஷன். Today we can use a perverse person. அல்லது ஒரு விகாரமான மனுஷன் என்று சொல்லலாம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. There will be a lot of forward people around us. நம்ம சுற்றிலும் இப்படி விகற்பமான மனிதர்கள் இருக்கிறார்கள். That sounds better. விகற்பமா இருப்பாங்க. விகற்பமா இருப்பாங்க. The Lord delivers us from all evil men and from the forward
people. துன்மார்க்கனுடைய those who speak it forward things. துன்மார்க்கிடத்தில் இருக்கும் மார்பாடலது விகற்பமாய் பேசுகிற மனுஷருக்கும் தேவன் நம்மை விலக்கி காப்பார். The Tamil word may help us understand that word little better. தமிழ் வார்த்தை அதை புரிந்துகொள்ள இன்னும் நமக்கு நன்றாக உதவும். எல்லாரிலிருந்து மாறுபடுறவங்க. மாறுபாடு எல்லாரிலிருந்து மாறுபடுறது. மற்றவர்களை காட்டிலும் மாறுபட்டு இருக்கிறது. Speak it forward things. மாறுபாடாய் பேசுகிறவன். Who leave the paths of uprightness verse 13. Who leave the paths of uprightness to walk in the ways of darkness. அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு. This wicked people. இந்த துன்மார்க்கர். To walk in the ways of darkness. அந்தகார வழியிலே நடக்க. They leave the paths of uprightness. அவர்கள் நீதி நெறிகளை விட்டு விடுவார்கள். They are not worried about. அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை. I told you about speaking lies. நான் பொய் பேசுறவள குறித்து சொன்னேன். They don't mind speaking lies. போய் பேசது பரவாயில்லைங்க. They want to walk in the way of darkness. அவங்க அந்தகாரில வழியில நடக்க விரும்பறாங்க. Everything in a secret way. எல்லாம் ரகசியமா செய்வாங்க. And probably today that has been accepted as a norm. انا இன்னைக்கு அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையா இருக்குது. Can you say that's morally right? ஆனா அது சன்மார்க்க ரீதியில சரி என்றாகுமா? Somebody said like this. ஒருவர் சொன்னார். In those days. அந்த நாட்களிலே. If somebody takes bribe. ஒருவர் லஞ்சம் வாங்குவார்னா ஓ இஸ் வெரி பேட் மேன் ஓ மோசமான மனுஷங்க லஞ்ச பேர்வழி லஞ்ச பேர்வழி லஞ்சம் வாங்குறான் லஞ்சம் வாங்குறான் இஸ் அன் ஈவில் மேன் பொல்லாத மனுஷன் டுடே இன்னைக்கோ வி லுக் அட் த மேன் ஹூ டேக்ஸ் பிரைப் இன் அ டிஃபரண்ட் வே லஞ்சம் வாங்குறேன்னு நம்ம வித்தியாசமாவே பார்க்குறோம் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார் அது கை நீட்டி வாங்கிட்டா வேலையை முடிச்சு கொடுத்துருவார் சார் ரொம்ப நல்ல மனுஷன் கை நீட்டி வாங்கினா எப்படியாவது வேலை முடிச்சு கொடுத்துருவாரு அப்போ லஞ்சம் வாங்குற என்ன மனுஷன் நல்ல மனுஷன் சார் லஞ்சம் வாங்குற நல்ல மனுஷனா சார் டுடே த மாரல் வேல்யூஸ் மேபி லுக்ட் அட் இன் அ டிஃபரண்ட் வே இன்றைக்கு சன்மார்க்க நெறிமுறைகள் வேறு விதமாய் பார்க்கப்படுகிறது இன் தமிழ் வி ரீட் தட் நீதி நெறி தமிழிலே நீதி நெறிகள் என்று வாசிக்கிறோம் மாரலி வாட் இஸ் ரைட் ஆல்வேஸ் மாரலி வாட் இஸ் ராங் ஆல்வேஸ் எது நீதி நெறியின்படி சரியோ அது சரி எது தவறோ அது தவறு எப்பொழுதுமே இஃப் வி ஹேவ் தி ஃபியர் ஆஃப் தி லார்ட் நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் இஃப் வி ஹேவ் தி நாலேஜ் ஆஃப் தி லார்ட் தேவனை குறித்த அறிவு இருக்குமானால் தி லார்ட் வில் சர்டன்லி டெலிவர் us from the people who walk in the way of darkness by perverting the right way seriyana valiyai avargal maarubaadaaki andhagara valiyile nadakkiravargal irundhu devan nammai meyyagave viduvippa oh there is nothing wrong in it adhula enna thappu illaya having a premarital sex oh there is nothing wrong in it oh thirumanathukku munbaga ura vaithukollradhile oru thappu illainga that's all nothing wrong in it adhula ennaanga thappu irukku it is training for married life அது திருமண வாழ்க்கைக்கு நாங்க பயிற்சி எடுக்கிறோம் wrong is wrong right is right தப்புனா தப்பு சரினா சரி but who is to say what is wrong and what is right ஆனா எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா who is to say அது யார் சொல்லணும் is lying is right or wrong பொய் சொல்றது சரியா தப்பா is bribe is right or wrong லஞ்சம் வாங்குறது சரியா தப்பா when there is prohibition drinking is wrong அங்க வந்து மது குடிக்கிறதுக்கான கட்டுப்பாடு இருக்குமானால் அப்ப குடிக்கிறது சரியா தவறா And if there's no prohibition drinking is you are helping the revenue of the government ninga kudikiradanal ninga arasangathukku vandu varuvai kondu vandu kudukringa when the prohibition is lifted appa madu vilakku eduthukollapadugirathu so which is right appa edunga seri is drinking right or wrong kudikiradhu seriya thappa who is to decide what is morally right or wrong edhu neethi nerin theermanikkirathu yaar there must be a moral god oru nyayam neethi neriyai saarndha devan oru the very deep one மிக ஆழமான ஒன்று இஸ் நாட் வாட் வி டிசைட் நாம் தீர்மானிக்கிறது என்று தட் மாரல் காட் டிசைட்ஸ் அந்த சன்மார்க்க தேவனை தீர்மானிக்கிறார் when he says lying is wrong lying is wrong அவர் பொய் சொல்வது தவறு என்று சொல்லும்போது தவறாகவே ஆகிறது somebody can be successful because of lies ஒருவர் பொய் நிமித்தமா வாழ்க்கையில ரொம்ப வெற்றி உள்ளவனா மாறலாம் He may have a life of adultery. அவருக்கு ஒருவேளை விபச்சார வாழ்க்கையே காணப்படலாம். He may have 1000 wives. ஆயிரக்கணக்கான மனைவிகள் இருக்கலாம். So we can't say adultery is right. அப்படி சொல்லும்போது விபச்சாரம் சரின்னு சொல்லலாமா? There is a moral law. ஒரு சன்மார்க்க நெறிமுறை உண்டு. Then there is to be a moral law. ஒரு சன்மார்க்க நெறி இருக்குமானால் because there must be a law giver. ஒரு சன்மார்க்க நெறியை வழங்கின தேவன் உண்டல்லவா?
We call him God. அவரை தேவன் என்று அழைக்கிறோம். We call him God. அவரை தான் தேவன் என்று கூறுகிறோம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. I'm not getting a lot into apologetics now. நான் கொள்கை விளக்கத்துக்குள்ளே போக விரும்பவில்லை. But the Lord will deliver us from evil people who leave the path of righteousness for the sake of walking in darkness. அந்தகாரங்களில் வழிகளிலே நடக்க நீதி நெறிகளை விட்டு விடுகிற மனுஷரிடத்திலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுவார். About those evil people we read in verse 14. 14 ஆம் வசனத்தில் அந்த பொல்லாத மனுஷரை குறித்து வாசிக்கிறோம். They rejoice to do evil. அவர்கள் பொல்லாப்பு செய்ய தீவிரிக்கிறார்கள். It is a joy for some people. சிலருக்கு அது ரொம்ப சந்தோஷம். They go to the wife and talk about the husband. மனைவிட்ட போய் புருஷன்ட்டதெல்லாம் இல்லாத பொல்லாதது பேசுவாங்க. They go to the husband and talk about the wife. புருஷனிட்ட போய் மனைவி குறித்து இல்லாத பொல்லாதது பேசுவாங்க. Somehow they will bring a problem. இப்படியாவது பிரச்சனையை கொண்டு வருவாங்க. And they will rejoice over that fight. அந்த பிரச்சனையை பார்த்து அவங்க சண்டையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. They got a joy to do evil. தீமை செய்யறதுல பெரிய மகிழ்ச்சி. There are a lot of people around us. நம்மை சுத்தி இப்படி நிறைய பேர் இருக்காங்க. It's a food for them. அதுதான் உங்களுக்கு சாப்பாடுங்க. If they don't do evil, அவங்க பொல்லாப்பு செய்யலனா they will not be satisfied. அவங்களுக்கு வாழ்க்கையில திருப்தியே இல்ல. If they cannot break the husband and wife relationship, they cannot be happy. கணவன் மனைவி உறவை முறிக்காவிட்டால் அவங்களுக்கு சந்தோஷமே இல்ல. In every family they will cause problem. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை கொண்டு வருவாங்க. They will become a problem to everybody. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையாவே மாறும். And that's a joy for them. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Somehow எப்படியும் they rejoice to do evil. அவங்க பொல்லாப்பு செய்யறதுல சந்தோஷம். When you have the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமா? When you have the knowledge of God. தேவனை குறித்த அறிவு இருக்குமா? The Lord will deliver you from these evil people. இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷரிடத்திலிருந்து தீயவரிடத்திலிருந்து தேவன் How can you have the fear of God? எப்படி அந்த தேவ பயம் உண்டாகும்? How can you have the knowledge of God? எப்படி தேவனை குறித்த அறிவு உண்டாகும்? Receive his word happily. அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். Hide his commandments. கட்டளைகளை பத்திர Seek for knowledge. ஞானத்தை தேடுவதன் மூலம். Search for understanding. புரிதலை தேடுவதன் மூலம். If you got that mind, அந்த சித்தை இருக்குமானா? You will know God. உங்களுக்கு தேவன் யார் என்று தெரியும். You will know what's the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெரியும். You will have the knowledge of God. தேவனுடைய அறிவு உண்டாகும். And the Lord will keep you from the these evil men. இந்த பொல்லாதவரிடத்திலிருந்து தேவன் உங்களை விலக்கி காப்பார். Whose ways are crooked. அவருடைய வழிகள் கோணலானவைகள். Verse 15. Whose ways are crooked. கோணலான வழிகள். The ways of these evil men. இந்த பொல்லாத மனுஷர்கள். The ways of the people who rejoice to do evil. இந்த பொல்லாப்பை செய்ய சந்தோஷிப்பவர்களின் வழி மாறுபாடானது. Those who love to leave what is morally right and choose what is morally wrong. எது சன்மார்க்கமாய் சரியாதை விட்டுவிட்டு சன்மார்க்கத்தின்படி தவறானதையே தெரிந்து நீதி நெறியை விட்டுட்டு அநீதியை தெரிந்து கொள்வார்கள். நீதி நெறியை விட்டுவிட்டு அநீதியை தெரிந்து கொள்வார்கள். And they forward in their paths. அவர்கள் கோணலான வழிகளிலே நடப்பார்கள். And forward their paths. அவர்கள் மாறுபாடான பாதைகளிலே இருப்பார்கள். Their path. அவர்களுடைய பாதை is different from what is right in the sight of God. தேவனுடைய பார்வையில் எது சரியோ அதற்கு அவருடைய பார்வை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். If you got the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். இவர்கள் no young people. வாலிபர்களே. Boys. சிறுவர்களே. Girls. சிறுமிகளே. The Lord should deliver you from these friends. இந்த நண்பர்கள் நண்பிகளிடத்தில் தேவன் உங்களை விடுவிக்க வேண்டும். If you got the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால். If you know God. கர்த்தரை அறிவாயானால். Certainly from these forward people, these evil friends, God will say deliver you. நிச்சயமாகவே இந்த மாறுபாடுள்ள இந்த விகற்பமான மனுஷரிடத்தில் தேவன் உன்னை விலக்கி காப்பார். And the 15th privilege. 15th சுலாக்கியம். He will deliver thee from strange women. பரஸ்திரியிலிருந்து உங்களை விடுவிப்பார். He will deliver you from strange women. பரஸ்திரிக்கு உங்களை விடுவிப்பார். What is a strange woman? பரஸ்திரி என்றால் யார்? The word strange woman. பரஸ்திரி என்றால் generally doesn't mean an adulterous woman. பொதுவாகவே அது ஏதோ விபச்சார பெண்ணை குறிப்பதென்று. Strange woman means பரஸ்திரி என்றால் the rabbis have explained it like this. ரபிமார்கள் இப்படியாகவே விளக்கி இருக்கிறார்கள். Your mother. உன்னுடைய தாய். Your elder sister or அக்கா. உன்னுடைய அக்கா. Your younger sister, your தங்கை, உன்னுடைய தங்கை, your wife, உன்னுடைய மனைவி, your daughter, உன்னுடைய மகள். Other than these five, இந்த ஐந்து பேரை தவிர, all the other women are strange women. மற்றவர்கள் எல்லாம் பரஸ்திரிகள் தான்.
So the parastri means parastri endral we say paradesam பொதுவாக பரதேசம் சொல்லுகிறோம் பரலோகம் பரலோகம் ஈலோகம் பரலோகம் ஈலோகம் பரலோகம் சிமிலர்லி பரஸ்திரீ அது போலவே பரஸ்திரீ she is a strange woman அவள் பரஸ்திரியாக இருக்கிறாள் it doesn't mean she is a good woman or a bad woman அவ நல்ல ஸ்திரியா கெட்ட ஸ்திரியா அதல்ல கேள்வி other than this five இந்த ஐந்தை தாண்டி All the rest are parastri. மற்றவர்கள் எல்லாம் பரஸ்திரிகள் தான். And in all these five women, இந்த ஐந்து பெண்களிலேயும், you must behave in a different way. ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமாக உங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். As you are close with your wife, as you are close with your wife, உங்க மனைவியினிடத்தில் நெருக்கமாக இருப்பது போல. You cannot be close with your mother or sister or daughter. உங்க அம்மா விடத்திலயோ உங்க அக்கா இடத்துல தங்க மகள் இடத்துல இருக்க முடியாது. You are lying on the lap of your wife. உங்க மனைவியினுடைய மடியில் படுத்திருக்கீங்க. The same way you cannot lie on the lap of somebody else. வேற யாரோட மடியில் நீங்க அப்படி படுக்க முடியாது. Even if it is mother, sister or daughter. அது ஒருவேளை தாய் மகள் அல்லது சகோதரியாக இருந்தாலும் your approach to them must be different. உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமா இருக்க வேண்டும். The same way you behave with your அக்கா you can behave with your தங்கை. எப்படி நீங்க அக்கா கிட்ட நடந்துக்கறீங்க அப்படி உங்க தங்கை கிட்ட நடந்துக்க மாட்டீங்க. Your daughter உங்க மக the way you behaved with your daughter when that girl was a child is different from the way you should behave with your daughter when she grows up. உங்க மக சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நீங்க நடந்து கொள்றதுக்கும் அந்த மகள் வளர்ந்து பெருசாகும் பொழுது நீங்க நடந்து கொள்றதுக்கு வித்தியாசம் இருக்குமே the only one relationship ஒரு உறவு மட்டும்தான் it will not change அது மாறவே மாறாது there's a relationship with wife அது மனைவியோடு இருக்கும் உறவு so this is what the rabbis and the religious of muslim says இதை தான் ரபிமார்களும் மத தலைவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் but in our Strong's concordance the Hebrew lexicon analim ebireya agaradiyile the word strange woman ange parasthi engra vaarthai it says other than the wife manevi manevikku apparpattaval mother daughter sister everybody other than wife everybody is a strange woman manevikku apparpatta adu oru vela thaayaga irukkalam magalaga irukkalam sagothriya irukkalam yaaraga irundalum only the extended form the rabbi said a mother sister and daughter rabimargal adai oru velai thai sagodari magal endru kooti serthulkirargal even they said avargalum solvathu only your relationship with your wife un manaviyodu irukkira uravu mattum than one with you neeyum manaviyum ondru the same way you can't have with your mother adu pola unga amma kitta irukka mudiyadhu that love will change and the anbu maarum the responsibility will change and the poruppunarvu maarum it will be a shared responsibility adu pagirappatta poruppaga irukkum if there are five children will have their responsibility to that one woman and the aindhu pillaigal irukkira and the thaiyinoda aindhu pillaigalukku and the poruppu pagirthalikkapadum but to this wife there's only one husband ana indha manavikku ore purushan da not five children anji pillaigalle his relationship with mother தாயோடு கூட இருக்கிற அவனுக்கு his relationship with sisters சகோதரியோடு இருக்கிற உறவு his relationship with daughter மகளோடு இருக்கிற உறவு so in strong's lexicon this word is woman other than wife strong அகராதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனால் மனைவிக்கு அப்பாற்பட்டு எந்த ஸ்திரீயாக இருந்தாலும் my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே then think about your colleagues your friends your classmates உங்களோட கூட படித்தவங்க உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் குறித்து உங்க நண்பர்கள் யோசித்து பாருங்க they are classmates அவங்க உங்க கூட படிக்கிறவங்க அவ்வளவுதான் they are your colleague அவங்க உங்க கூட வேலை செய்யறவங்க your neighbor உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க but they are strange women ஆனாலும் அவர்கள் பரஸ்திரிகள் like for a woman others are strange அதே போல ஒரு பெண்ணுக்கும் மற்றவர்கள் பரஸ்திரிகள் பரபுருஷர்கள் My dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி when you have knowledge உங்களுக்கு அறிவு உண்டாகும் பொழுது knowledge of god தேவனை குறித்த அறிவு when you have the fear of god தேவனுக்கு பயப்படுகிற பயம் when you have the knowledge of god தேவனை குறித்ததான அறிவு you will be delivered from these strange women இந்த பரஸ்திரிகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் many times we think that as a bad word it's not a bad word பல வேளைகளில் இது ஒரு கெட்ட வார்த்தை மோசமான வார்த்தை நினைக்கிறேன் இல்ல அப்படி பரலோகம் பரதேசி பரஸ்திரி பரலோகம் பரதேசம் போல பரஸ்திரி
But a man must be delivered from them. ஆனாலும் அவர்களிடத்தில் நின்றும் ஒரு மனுஷன் ஒரு புருஷன் விடுவிக்கப்பட வேண்டும். For that we need knowledge. அதற்கு அறிவு வேண்டும். We need the knowledge of God. அது தேவனை குறித்து அறிவு வேண்டும். We must have the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். Because Joseph had the fear of God. யோசேப்புக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்ததினால் He ran away from that strange woman. அந்த பரிஸ்திரியை கண்டு அவன் ஓடி போனான். He ran away from the strange woman. பரிஸ்திரியை கண்டு அவன் ஓடி போனான். It's because of the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் Not be fear of the Potiphar. ஏது போதிபார கண்டு பயப்படல. Not because of the fear of his father. அவங்க அப்பாவுக்கு பயந்ததினால இல்ல. Because he feared God. கர்த்தருக்கு பயந்ததினால். He ran away from that strange woman. அந்த பரிஸ்திரியை விட்டு ஓடி போயிட்டான். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. To deliver thee from the strange woman. பரிஸ்திரியின்றி நீ விடுவிக்கப்படும்படிக்கு. Even from the stranger which flattereth with her words. தன்னுடைய இச்சக வார்த்தையினால் உன்னை வஞ்சிக்கும் பரஸ்திரீ She flatters you. உன் இச்சக வார்த்தை பேசி உன்னை மயக்குகிறாள். அவளே புகழ்றா. புகழுகிறாள். ஓ சார் உங்களை மாதிரி உண்டா? சார் உங்களை மாதிரி உண்டா? ஐயோ சார். சார். She is a பரஸ்திரீ. அவள் ஒரு பரஸ்திரீ. Strange woman. பரஸ்திரீ. She flatters you. நயவஞ்சகமாய் பேசி உன்னை That will entangle you. That will entangle you. அதை உன்னை வலையிலே சிக்க வைத்து விடும். Like there some strange men. அப்படி பர புருஷர்களும் இருப்பார்கள். They will say this and that. இதெல்லாம் இப்படி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. They'll fall into the trap. அவங்க அந்த வலையிலே சிக்கிக் கொள்வார்கள். We have to be very careful. கவனமா இருக்கணும். We have to be very careful. நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். You might have seen this in your WhatsApp. உங்க புலன செய்தியில் இதை பார்த்திருக்கலாம். It's from a top police officer. ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இதை அனுப்பியிருந்தார் ஒரு வாலிப பெண் ரிசீவ்ட் எ மெசேஜ் அவளுக்கு ஒரு குறுஞ்செய்தி வருகிறது ஓ யூ ஆர் வெரி க்யூட் நீங்க நீ ரொம்ப அழகா இருக்க ஃப்ரம் எ ஸ்ட்ரேஞ்ச் நம்பர் அது தெரியாத எண்ணில இருந்து வந்திருக்கு ஷி வாஸ் ஃபாசினேட்டட் ஓவர் தட் மெசேஜ் அந்த செய்தியை பார்த்து அவர் ரொம்ப பரவசமாயிட்டார் நெக்ஸ்ட் டே another message came இன்னும் அடுத்த நாள் இன்னொரு செய்தி வருது your dress was beautiful உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு இட் இஸ் a friend of her auto driver அவர் அந்த அந்த பெண்ணினுடைய ஆட்டோ டிரைவருடைய நண்பன் இன் ஷார்ட் சுருக்கமா சொல்ல she fell into the net வலையில விழுந்துட்டா today she is in the pulal jail இன்னைக்கு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாள் flattering words அப்படியே புகழ்ந்து பேசுற வார்த்தைகள் whosoever may bring that flattering words உங்களை அப்படியே மயக்கற மாதிரி பேசுறவங்க யாரா இருந்தாலும் சரி whosoever it may be whichever that woman may be அந்த ஸ்திரீ யாரா இருந்தாலும் சரிங்க receive the word of god கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள் hide his commandments கட்டளைகளை இதயத்திலே பத்திரப்படுத்து know have the knowledge of god தேவனை குறித்து தன் அறிவு உண்டாகட்டும் You will be delivered from the flattering words of men or women. அது ஆணாகிறதுல பெண்ணாகிறதுல மயங்கி பேசுகிற அந்த வார்த்தைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Which that's a strange woman which forsaketh the guide of her youth and forgetteth the covenant of her God. அவள் தேவனோடு கூட செய்த உடன்படிக்கை மறக்கிறாள் இளவயது நாயகனை விட்டு வருகிறாள். Her husband has not forsaken her. அவளுடைய கணவன் அவளை விட்டுவிடல she has forsaken her husband இவள் தன்னுடைய கணவனை வந்து விட்டுட்டா we don't know whether they are really divorced or not உண்மையிலேயே விவாகரத்து உண்டாயிடுச்சா எல்லாம் தெரியல that guide we don't know whether that husband or not அந்த நாயகன் புருஷனா இல்லையானு தெரியல it is somebody who guides her அவளை நடத்துற யாரோ ஒருத்தனு தெரியுது generally the interpreters take that as her husband பொதுவாக அந்த வியாக்கியானம் பண்றவங்க அது கணவன் தான் எடுக்கறாங்க maybe the father ஒருவேளை தகப்பன் or maybe the pastor who guides or the teacher ஒருவேளை அவளை நடத்துகிற போத் மேய்ப்பராக இருக்கலாம் அல்லது ஆசிரியராக இருக்கலாம் அத மதர் அல்லது தாய் she forsook the guides of her youth தன் இளவயது நாயகனை விட்டுவிட்டு somebody who guides her அவளை நடத்துகிற யாரோ this strange woman இந்த பரஸ்திரி she is not given into anybody's guidance யாருடைய போதனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான் and forget the covenant of her god
தன் தேவனோடு கூட செஞ்ச உடன்படிக்கை மறந்துட்டான். If you take it that she has left her husband and forget the covenant that she has made in front of God, before God. தேவனுக்கு முன்பாக தன்னுடைய விவாக புருஷனோடு கூட செய்த உடன்படிக்கை அவள் மறந்து போறான்னு எடுத்துக்கொள்வோமானால் And she goes and flatters somebody else. போய் வேற யாரோ நயவஞ்சகமா பேசி மயக்கறா. And this fool also fall into her trap. இந்த முட்டாள அந்த கண்ணில விழுந்துறான். Or this it may be with a man or a woman. அது ஒரு ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. The great privilege we have because we receive his words and because we hide his commandments in our heart because we seek after wisdom and knowledge avarude vaarthigal yetrukonde avarude kattalegalai irudhayathe bathrapaduthi avarude arivum gnanathai nam theduvathinal namakkundagam slakiyam we'll be delivered from these people inda pidipatta manithilidathil nam viduvikkapadum we'll be delivered from evil men pollada manushiridathil nam viduvikkapadum we'll be delivered from strange women para stree para purushilidathil viduvikkapadum glory be to the lord's holy name kattude naamathirku magime undagattum for her house inclineth into death and the paths unto death அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது none that go unto her return again neither take the hold of the paths of life avalidathil pogiravargalil oruvarum thirumbugiradillai jeeva paadhigalil vandu seerugiradum illai my dear brother my dear sister enakkanbana sagodhane sagodariye so the crux of the message seidhinudaiya mayam verse 20 20th vasanam that thou mayest walk in the way of good man and keep the paths of the righteous ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக the fact of the matter அதுதான் காரியத்தின் கடைத்தொகை if you have the fear of the lord கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகுமானால் if you have the knowledge of god தேவனை குறித்த அறிவு இருக்குமானால் take a decision தீர்மானம் எடுங்கள் i will walk in the way of good men நல்லவர்களின் வழியிலே நான் நடப்பேன் who is a good man நல்லவர் யார் one who is good to god is good to me எனக்கு தேவன் நல்லவர் one who walks in the way shown by god தேவன் காண்பித்த வழியிலே நடக்கிறவன் today they say what is morally good what is right for one person may be wrong for another person இன்னைக்கு நீதிநேயர்கள் சொல்றாங்க ஒருத்தருக்கு சரியா இருக்குறது இன்னொருத்தருக்கு தப்பா no it can't be அப்படி இருக்காது no it can't be அப்படி இல்லை brother sister சகோதரனே சகோதரியே can we say that's right சரின்னு சொல்ல முடியுமா because everybody takes bribe can we say bribe is right ellara lunch vaanguraanga adanalla lunch serinaaguma lies may lead to an apparent success can we say lies are right oru vela poi solluradanal ulaga prakaramana vetri varala adanalla namma vande poi serinaaguma morally right is right morally wrong is wrong sanmargam alladhu neethinerigal edhu seriyo adhu seri edhu thavaro adhu thavaru then what is morally right edhu neethinerile seriyanadhu then must be a moral law giver neethineriye kodutha oruvar irukka vendum god devan and we have got the word of god we believe that namakku kartrudey vaarthai irukkada nam viswasikkirom my dear brother my dear sister enakkanbana sagodhani honor your parents morally right பெற்றோரை கனப்பண்ணுங்கள் அது நீதிநெறியின்படி சரியானது morally right நீதிநெறியின்படி what is morally right is right எது சன்மார்க்கமாய் சரியாது சரி so thou mayest walk in the way of good men நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து boys and girls வாலிப பெண்களே ஆண் பிள்ளைகளே பெண் பிள்ளைகளே the name of jesus i tell you இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன் choose the right way சரியான வழியை தெரிந்தெடுங்கள் everybody tease the teacher in the classroom எல்லாருமே கிளாஸ் ரூம்ல அந்த டீச்சரை கிண்டல் கேலி பண்றாங்க you are a child of god நீ தேவ பிள்ளை you receive the word of god கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டாய் you got the fear of god கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு now you know what is the knowledge of god you know what is the fear of god உனக்கு தேவனை பற்றி அறிவு இருக்குது உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்து குறித்து உணர்வு இருக்குது can you tease a teacher நீ உன்னுடைய ஆசிரியரை கேலி செய்யலாமா is it not something right and wrong அதுல ஒரு சரி தவறு இல்லையா everybody does is it can that be right எல்லாருமே அது செய்யறதுனால சரியாகுமா those evil people rejoice in doing evil things பொல்லாத காரியங்களை செய்வதில் இந்த பொல்லாத மனுஷர்கள் மகிழ்கிறார்கள் just imagine யோசிச்சு பாருங்க your choices உங்கள் தெரிந்து கொள்ளுதல் walk in the way of good men
நல்லவர்களின் வழியிலே நடவுங்கள். Walk in the way of good men. நல்லவர்களின் வழியிலே நடவுங்கள். And keep the path of righteous. நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்ளுங்கள். What is the path of the righteous? நீதிமான்களின் பாதை எது? What is right for God is right for me. எது தேவனுக்கு சரியாது எனக்கு சரி. Because everybody does, I will not do it. எல்லாரும் செய்றதனால நான் செய்ய மாட்டேன். If it is right for God, it's right for me. If it is wrong for God, it's wrong for me. எது தேவனுக்கு சரி அது சரி, எது தேவனுக்கு தவறு அது எனக்கு தவறு. Then the pronouncement comes. அப்பொழுது தீர்ப்பு வருகிறது. Verses 21 and 22. 21 22. For the upright shall dwell in the land, and the perfect shall remain in it. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். But the wicked shall be cut off from the earth. And the transgressors shall be rooted out of it. துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். Apparently it seems that Solomon was wrong in this. ஒருவேளை மேற்பூச்சாய் பார்க்கும் பொழுது சாலமன் இது தவறாக சொல்லியிருப்பது போல் தோன்றுகிறது. For the upright shall dwell in the land. செவ்வையானவர்கள் பூமியில் வாசம் பண்ணுவார்கள். We see who is dwelling in the land. யாரு பூமியில வாசம் பண்ணுவது? The crooked. பாருங்க, துன்மார்க்கன். The wicked. வழி விலகுகிறவன். The froward. மாறுபாடானவன். They seem to be successful. அவங்க தான் வெற்றி உள்ளவங்களா இருக்காங்க. They dwell in the land. அவங்க தான் பூமியில வாழ்றாங்க. Solomon says the upright shall dwell in the land. ஆனா சாலமோன் என்ன சொல்றாரு? செவ்வையானவர்கள் பூமியில வாசம் பண்ணுவாங்களாம். The perfect shall remain in it. உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்களாம். The perfect are thrown out. உத்தமர்களை தூக்கி வீசுறாங்க. Solomon is wrong. சாலமோன் தப்பு சொல்லிருப்பாரோ? Solomon says but the wicked shall be cut off from the earth. துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள்னு சொல்றாரு. But we don't see that's happening. அது அப்படி நடக்கிறது நம்ம பார்க்கறோமா? And the transgressors shall be rooted out of it. துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலம் ஆவார்கள். How could this be? இது எப்படிங்க? Please listen carefully. என்னை கவனமாய் கேளுங்கள். When I was reading this, it was a question to me also before God could explain that to me. தேவன் இதை எனக்கு விளக்கி சொல்வதற்கு முன்பாக நான் இதை வாசிக்கும்போது இது எனக்கும் ஒரு கேள்வியாகவே உதித்தது. For the Hebrews, எபிரேயர்களுக்கு dwelling in the land is a great blessing. பூமியிலே வாசம் பண்ணுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். Dwelling in the promised land. அவங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே வாசம் பண்ணுவது. In many places we see that promise. பல இடங்களில் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். That is a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். Dwelling in the land. பூமியிலே வாசம் பண்ணுவது. When we please God, we will dwell in the promised land. நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது நாம் பூமியில வாசம் பண்ணுவோம். But historically what happened? ஆனால் வரலாற்று ரீதியா என்ன நடக்கிறது? Whenever they could not please God, எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தவில்லையோ, they are thrown out of that land. அந்த தேசத்திலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். They were thrown out of the land. அவர்கள் தேசத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். They could not dwell in that land. அந்த பூமியில அவங்களால வாசம் பண்ண முடியல. When we say perfect, நாம் உத்தமர்கள் என்று சொல்லும் பொழுது, in him we are perfect. அவருக்குள் நாம் பூரணராய் இருக்கிறோம். Is not perfection in us. அது நமக்குள்ளே ஏதோ உத்தமம் பூரணம் வந்துருச்சு இல்லை. Perfection unto perfection. பூரணத்தின் மேல் பூரணம். To what level it is revealed unto us, that level we are perfect. எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு நாம் பரிபூரணமாய் இருக்கிறோம். We remain in the land. நாம் பூமியில் வாசம் பண்ணுகிறோம். For a Hebrew it's remaining in the promised land. ஒரு எபிரேயனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே வாசம் பண்ணுவது. Whenever they transgressed, எப்பொழுதெல்லாம் அவர்கள் மீறுகிறார்களோ, they are thrown out of that place. அந்த இடத்திலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். They are thrown out of that place. அந்த இடத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, like that, அது போலவே, the life on the earth, பூமிக்குரிய வாழ்க்கை. Many people are living. அநேகர் வாழ்கிறார்கள். But when you have the fear of the Lord. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால். When you know God. தேவனை நீங்கள் அறிவீர்களானால். Your life on the earth will be with peace. பூமிக்குரிய வாழ்க்கை சமாதானமுள்ளதாய் இருக்கும். You will be walk in uprightness. நீங்கள் உத்தமத்திலே நடப்பீர்கள். You will be contributing to others. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாய் இருப்பீர்கள். You will have a mind settled.
நீங்கள் உங்களுடைய சிந்தை அமர்ந்த சிந்தையா இருக்கும். You got a very correct thinking about what is finance, what is possession, what is wealth, what is health. Everything you will have a correct perception. சொத்து செல்வம் பணம் பொருளாதாரம் எல்லாவற்றையும் குறித்ததான ஒரு சரியான பார்வை உங்களுக்கு இருக்கும். You will be living in this earth. இந்த பூமியிலே நீங்கள் வாசம் பண்ணுவீர்கள். Your life is living. உங்கள் வாழ்க்கை ஒரு வாழ்கின்ற வாழ்க்கையா இருக்கும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. They are wicked. துன்மார்க்கருடைய காரியம். They will be totally uprooted. அவர்கள் நிர்மூலமாவார்கள். They will be living. அவர்கள் வாழ்வாங்க. Even then also they are not alive. அதுலயும் அவங்க ஜீவனோடு இருக்க மாட்டாங்க. They are dead while they are living. அவங்க செத்த பிணமா நடமாடுவாங்க. Really pitiable. பரிதாபத்துக்குரிய வாழ்க்கை. And not only that. அது மாத்திரமல்ல. In the heavenly places. பரலோக பார்வையிலே. Those who fear the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். Those who got the knowledge of God. கர்த்தரை குறித்த அறிவை உடையவர்கள். They will live in heaven forever and ever. அவர்கள் நித்திய நித்திய காலம் பரலோகத்தில் வாசம். Others will be totally uprooted. They will not remain there. மற்றவர்கள் அங்கே நிலைநிற்பதில்லை. They cannot be in the presence of God. அவர்கள் தேவ சமூகத்தில் வர முடியாது. Even on this earth. இந்த பூமியிலேயும் கூட. Truly. மெய்யாக. Life living is only for those who fear God. And those who got the right wisdom, knowledge and understanding. இந்த பூமியிலே பரிபூர்ண ஜீவனானது தேவனை குறித்த சரியான அறிவு தேவனை பற்றிய தேவனுடைய ஞானம் புரிதலை கொண்டவர்களுக்கே. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Path of the good people. நல்லவர்களின் வழி. The path of the wicked, evil one. துன்மார்க்கரின் வழி. The path of darkness. அந்தகார வழி. The path of light. ஜீவ ஒளியின் வழி. Path of morally good, path of morally wrong. நீதி நெறியின்படி நடக்கிறவர்களின் வழி, பொல்லாதவர்களின் வழி. Path of life, path of death. ஜீவ பாதை, மரண பாதை. I appeal to the young people. வாலிபர்களை நோக்கி கூப்ப you have to choose one path. நீ ரெண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். Either you have to choose the path of life or path of death. நீ ஒன்று ஜீவ பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது மரண பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். You want to choose the path of life. ஜீவ பாதையை தேர்ந்தெடுப்பாயானால் you must know what is the fear of the Lord and you must know what is you must know God. ஜீவ பாதையை நீ தேர்ந்தெடுக்க உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்து குறித்த உணர்வு வேணும். தேவனை குறித்த அறிவு உண்டாக வேண்டும். To have the fear of the Lord and to know God, you must receive his words, you must receive wisdom, you must hide his commandments, you must steer your life as per the word of God. தேவனை குறித்த அறிவும் ஒருவேளை தேவனுக்கு பயப்படுகிற பயமும் உண்டாகும் வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளை பெற்று பய நீ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்டளைகளை உன் இருதயத்திலே பத்திரப்படுத்த வேண்டும். உன் வாழ்க்கை தேவனால் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு தோட்டமாக இருக்க வேண்டும். A small request. சிறு வேண்டுகோள். Kindly read Proverbs chapter 2 again. தயவு செய்து நீதிமொழிகள் இரண்டை மறுபடியுமாய் வாசியுங்கள். Choose the path of life. ஜீவ பாதையை தெரிந்தெடுங்கள். Shall we pray? நாம் ஜெபிக்கலாமா? வினோத். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளிலே ஜீவனுக்கு போகிற பாதை ஆண்டவரே மரணத்தின் வாசல்கள், மரண வழிகள் என்ன என்பதே ராஜா ஆண்டவரே தெள்ளன் தெளிவாய் ஆண்டவரே அதை வேறுபடுத்தி எங்களுக்கு நீர் காட்டினீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு உண்டாக வேண்டும். எல்லாம் அவற்றுக்கும் மேலாக உமக்கு பயப்படுகிற பயம் இன்னது என்பது ராஜா ஆண்டவரே. இந்த சபை விசுவாசிகள் ஆண்டவரே, குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, முதியோர் ஆகட்டும், சிறியோர் ஆகட்டும், ஒவ்வொருவருக்கும் தகப்பனே தேவனை அறிகிற அறிவும் கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஆண்டவரே உண்டாக ராஜா இந்த நாளிலே நீர் திருவுள்ளம் பற்றினரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரும் அது கருத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. துன்மார்க்கரின் பொல்லாதவருடைய முடிவை நாங்கள் பார்க்கிறோம், ஆனாலும் நீதிமான்களின் வழி, நல்லவர்களின் வழி. இந்த நாளிலே ராஜா நல்லவர்களின் வழியை நாங்கள் தெரிந்தெடுக்க ஆண்டவரே, ஒளியின் வழியை நாங்கள் தெரிந்தெடுக்க, ஜீவ பாதை தெரிந்தெடுக்க ஆண்டவரே எங்களில் ஒருவர் ஆகிலும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தகப்பனே மரணத்தின் பாதையிலே
தெரிந்தெடுக்கக்கூடாது சுவாமி. ஒருவேளை இன்றைக்கு தங்களை அறிந்தோ அறியாமலோ மரண பாதையில் நடந்து கொண்டிருப்பார்களானால் கர்த்தாவே ஒரு விஷயம் மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா அந்த பாதையில் போவர்களுக்கு திரும்புவார் இல்லை என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் நீர் மனம் இறங்கி அந்த பாதையில் தவறாய் நடக்கிறவர்கள் தகப்பனே நீர் திருப்பி கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் அறிகிற அறிவு உண்டாகட்டும், அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். இவைகள் எல்லாவிடில் தகப்பனே அவர்களுடைய வழி மரண வழிகள் என்பதை ராஜா நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபை ஜனங்கள் ஒவ்வொரு மத கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே இனி மரணத்தின் பாதைக்கு திரும்புகிற நாள் அல்ல, ஜீவ பாதையில காலடி எடுத்து வைத்து முன்னேறுகிற நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே அப்பா இந்த ஆழமான சத்தியத்தை ராஜா எங்கள் மத்தியிலே கொண்டு வர தேவதாசனை நீர் பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ராஜா. அவர் மூலமா வெளிப்பட்ட இந்த ஞானம் அறிவு இந்த புரிதலுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தை கேட்டவர்களாய் மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர்களாய் மாற்ற எங்களுக்கு ஒவ்வொருவரும் கிருபை பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரத்தை திரும்பவும் வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக இப்போது நம் எல்லாரும் உற்சாகத்தோடு கூட நம்முடைய விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உற்சாகமாய் கொடுக்கணத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய காணிக்கை தசம பாகம் ஸ்தோத்திர காணிக்கை உற்சாக காணிக்கை உங்களுடைய மிஷினரி ஃபண்ட் பில்டிங் ஃபண்ட் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெபத்தோடு கூட பிரித்து வையுங்கள். வழக்கமாக நீங்கள் எடுக்கிற தெரிவின்படி அவைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஜெபம் பண்ணும் அன்று ஒரே உடைய பிள்ளைகளுடைய கரங்களில் இருக்கிற அந்த விதையின் மேல் உடைய ஆவியை ஊதும். விதையின் மேல் உடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிடாண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். இப்போது இந்த பாடலை பாடும்போது உங்களுடைய காணிக்கையை நீங்கள் பிரித்து வைக்கலாம். உங்களுடைய தெரிவின்படி நீங்கள் அதை ஊழியத்திலே சேர்க்கலாம். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவப்பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவப்பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவ ஆத மக்களே தூயா, பாவிகள் துரோகிகளையா பாவ ஆத மக்களே தூயா. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இந்த பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இந்த பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பிரியமானவர்களே, ஆராதனை வேலைகளை குறித்த அறிவிப்பு தெளிவாக இன்றைக்கு கேஎஸ்ல வரும். குவாலிட்டி ஷேர்ஸ் புலனத்தில் தயவுசெய்து உங்களுடைய தெரிவை
ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டைமிங்ஸ் உடனடியாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கூடியதும் முதல்ல முந்தி தருகிறவர்களுக்கு அவங்களுடைய முதல் தெரிவை நாங்கள் அலாட் பண்ணுவது எளிதாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இன்றைக்கு செயல்படுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போதும், நாம் ஒரு சாட்சிக்கு நேரம் கொடுப்போம். சிஸ்டர் ஷீபா தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மறுபடியும் என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. உடனே பாஸ்டரிடம் சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டு மருத்துவமனையில் அனுமதித்த போது அவருக்கு ஒரு பெயின் கில்லர் மட்டும் கொடுத்து விட்டுவிட்டார்கள். ஏறக்குறைய 2 மணி நேரம் வயிறு வலியால் அவர் துடித்து கொண்டிருந்தார். நான் அங்கிருந்த நர்ஸிடம் சொல்லியும் எந்த பலனில்லை. கர்த்தருடைய கிருபையால் எங்களுக்கு தெரிந்த ஒருவர் வந்து டாக்டரிடம் சொல்லி பின்னர் மருந்து கொடுத்து அந்த வலி நின்றது. சிறிது தாமதமாக இருந்தால் கூட டீஹைட்ரேஷன் ஆகியிருக்கும். தேவன் தாமே இந்த முறையும் அவருக்கு தயை பாராட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அன்பு சகோதரி அர்சலா பெல்லிக்கன் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குள் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். சரத்திலப்பட்ட எல்லா பிரயாசத்தையும் விட்டு ஓய்ந்து அவர்கள் இழைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்ந்த நாட்களிலே கர்த்தருக்கென்று ஒரு அருமையான சாட்சியாக அநேகரை கர்த்தருக்குள்ளே வழிநடத்துகிற கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக காணப்பட்டார். கர்த்தர் மேலும் கர்த்தருடைய சபையின் மேலும் மிகவும் அன்பும் வாஞ்சையும் வைராக்கியம் உடையவர்கள். மறிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு அந்த செயற்கை கால் பொருத்தப்பட்ட உடனே முதலாவது நான் தேவனுடைய வீட்டிற்கு தான் வர வேண்டும் என்று தன்னுடைய பலவீன நிலையிலேயும் முதலாவது தேவனுடைய வீட்டை தேடி வந்தார்கள். கர்த்தர் மகிமையின் உன்னத வீட்டுக்கு அவர்களை சேர்த்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பெல்லிக்கனுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, உறவினர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. உங்களுடைய தெரிவை தயவுசெய்து உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அன்பின் இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபை இறக்கங்களை பெருக பண்ணும். ஆண்டவரே, ஒருவராகிலும் மரணத்தின் வழியிலே நிலை நிற்காதபடிக்கு போதும் தாசன் ஜெபித்தது போல உடைய இரக்கத்தினாலே இரக்கத்தினாலே இரக்கத்தினாலேயா முன்னோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை ஜீவப்பாதைக்கு நேராக கொண்டு வார். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, அழிவுக்கு ஏதுவாக அல்ல. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியின் தேவைகளை சந்தியும் நன்மையினால திருப்தியாக்கும். சமாதான சந்தோஷத்தை நிறைவாய் கட்டளிடும். வியாதி பலவீனங்களுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு வல்லின ஆண்டவரே, விக்கினங்களுக்கு விலக்கி காத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சீக்கிரமாக இந்த பொருந்திட்டு நீங்கள் இயல்பு நிலை திரும்ப உதவி செய்யும். ஆண்டவரே, சபை ஆசீர்வதி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகட்ட. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய பாதுகாக்கும் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகமட்டும் ஆசீர்வதி. ஐயா, தேவையான ஆலோசனைகளை தந்து நடத்தும். தீங்குக்கு விலக்கி காத்திரலும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென்.
கற்றவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் அலைக்கும்.